Thank you.
அனைவருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம். இரண்டாம் நாளான இன்று நாம் இணைந்திருப்பது தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிலையங்கள் இணைந்து வழங்கும் மாணவர்களுக்கான மேற்படிப்பு வழிகாட்டும் கருத்தரங்கம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாணவர்கள், மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தினத்தந்தி வாசகர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி கல்வியை முடித்த மாணவ மாணவியர்கள் அடுத்ததாக உயர்கல்வியில் உள்ள பல்வேறு துறைகள் சார்ந்த பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதே இந்த கருத்தரங்கின் நோக்கம். இரண்டாம் நாளான இன்று 10 மணி முதல் 11 மணி வரை மருத்துவம் துறை சார்ந்த கருத்துக்களை, 11:30 மணி முதல் 12:30 மணி வரை கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணையவழியாக இணைந்திருக்கும். தற்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக உயிர்காக்கும் மருத்துவம். இவ்வுலகில் உயிரை உயிர்த்து கடைசி வரை தேவையறிந்து சேவை செய்து உயிர்காக்கும் உறவுகளாய் இறைவனுக்கு மறு உருவாய் திகழும் மருத்துவர் துவங்கி செவிலியர் வரை உயிர்காக்கும் குணமடைத்த தன் உயிரை துச்சமாய் நினைத்து சேவை புரியும் துறைகள் சார்ந்த அனைத்து தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள திருமதி ஜெய சங்கீதா, துணை பேராசிரியர் பத்மஸ்ரீ, டாக்டர் சிவந்தி ஆதித்தனா செயலியர், செவிலியர் கல்லூரி அவர்கள் உங்களுடன். தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் இந்த இணையவழி கருத்தரங்கில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் செவிலியர் கல்லூரியின் சார்பாக காலை வணக்கங்கள். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் பரிதி செயல் என்பது குறள். மருத்துவ நூல்களை கற்ற மருத்துவர் அந்த நோயை நீக்க நோயின் அளவு, நோயாளியின் வயது மற்றும் அந்த நோயை நீக்க ஆகும் காலம் ஆகியவற்றை கருதி செயல்பட வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இக்குறளின் பொருளுக்கேற்ப இக்கால சூழலில் மருத்துவம் மற்றும் மருத்துவத்துறையின் முன்கள பணியாளர்கள் நம்ம எல்லோரையும் கொரோனாவிலிருந்து பாதுகாக்க போராடி கொண்டுள்ளார்கள். இத்தகைய உன்னதமான மருத்துவத்துறையில் இணைய விரும்பும் மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த வழிகாட்டி. அதாவது இந்த நிகழ்ச்சியில மெடிக்கல், பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, அந்த கோர்சஸ் படிக்கணும்னு அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும், அண்ட் அந்த கோர்ஸ் படிச்சு முடிச்ச பிறகு நமக்கு என்ன வேலை வாய்ப்புகள், அதாவது ஜாப் ஸ்கோப் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது மெடிக்கல் கோர்சஸ். மெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது நம்ம 4 விதமான கோர்சஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எம்பிபிஎஸ் ஆர் அலோபதி, பிடிஎஸ் ஆர் டென்டல், அண்ட் மூணாவது ஆயுஷ் படிப்புகள். ஆயுஷ்ங்கிறது ஆயுர்வேதா, நேச்சுரல் மெடிசின், யுனானி, சித்தா, ஹோமியோபதியை உள்ளடக்கியது. நாலாவதா பிபிஎஸ்சி வெட்டினரி படிப்பு பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல பார்க்க போறது எம்பிபிஎஸ். இது நிறைய பேரோட கனவு. பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி நம்ம இதை சொல்லுவோம். இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களோட +2 ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ்ல பாஸ் ஆயிருக்கணும். இவங்க அவங்களோட சயின்ஸ் சப்ஜெக்ட்ல, 12th உள்ள சயின்ஸ் சப்ஜெக்ட்ல, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்னி, ஜுவாலஜியில ஓசிஎன் பிசிஆ இருந்தாங்கன்னா 60% மார்க்ஸும், எம்பிசிஆ இருந்தாங்கன்னா 55% மார்க்ஸும், எஸ்ஐஎஸ்டிஆ இருந்தாங்கன்னா 40% மார்க்ஸும் வாங்கியிருக்கணும். இது போக அக்ரிகேட், அதாவது நம்ம மேல சொன்ன சயின்ஸ் சப்ஜெக்டோட அக்ரிகேட் 200க்கு ஓசிஆ இருந்தாங்கன்னா 140 மார்க்ஸும், பிசிஆ இருந்தாங்கன்னா 130 மார்க்ஸும், எம்பிசிஆ இருந்தாங்கன்னா 120 மார்க்ஸும், எஸ்சிஎஸ்டிஆ இருந்தாங்கன்னா 80 மார்க்ஸும் அவங்க எடுத்திருக்கணும். ஓகே, இது அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டோட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா, அந்த அப்ளை பண்ணக்கூடிய இயர்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு December 31st 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகே, இப்போ இந்த கோர்ஸுக்கு நம்ம எலிஜிபிலிட்டா இருக்கோம். அப்போ இந்த கோர்ஸ்க்குள்ள உள்ள போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நியர்லி 8,000 கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸ் எல்லாமே இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது நீட்ங்கிற எக்ஸாம் மூலமா தான்
உள்ள எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் இந்த நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் நம்ம அட்மிஷன் நடத்தினாங்க. நம்ம இந்த நீட் எக்ஸாம் ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன், அதாவது நீட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்போ மார்க்ஸ் ஸ்கோர் வெளியில் விடுவாங்க, எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீட் எழுதுறதுக்கு என்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த https://nta.ac.in/ அப்படிங்கிற வெப்சைட்லையும் நம்ம போய் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் சீட்டும் இன்க்ளூடிங் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் சீட்ஸும் இது மூலமாக தான் அவங்க நீட் எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ணினாங்க லாஸ்ட் இயரில். ஸோ ஜிப்மரில் 200 சீட்ஸ் இருக்கு. இந்த 200 சீட்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு 200 சீட்ஸ் எந்த கேட்டகரி பேசிஸில் நமக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.jipmer.edu.in வெப்சைட்ல நம்ம போய் நம்மளோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நீட் எழுதி நம்ம எம்பிபிஎஸ் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் எழுதுறதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற விஷயம்ல நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படி நீட் எழுதணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களோட பிளஸ் டூ எக்ஸாமினேஷன்ல ஜென்ரல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா 50% மார்க்ஸும் மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 40% மார்க்ஸும் வாங்கியிருக்கணும். அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 45% மார்க்ஸ் வாங்கியிருந்தா இந்த நீட் எக்ஸாமினேஷனை அவங்க எழுதலாம். நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு கிரெடிட், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ பேமெண்ட் கேட்வே மூலமாக அவங்க அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த நீட் எக்ஸாம் லாஸ்ட் இயர் இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 1500, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் நான் க்ரீமி லேயர்ஸுக்கு 1400 ருபீஸும், எஸ்டி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 800 ருபீஸும் அவங்க பே பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புனாங்க. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் நான் க்ரீமி லேயருங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா அவங்க அவங்களோட எந்த ரிசர்வேஷன் கேட்டகரியிலையும் வராத அண்ட் ஆனுவல் இன்கம் 8 lakhs இயர்லி 8 lakhsக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் நான் க்ரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் அனுப்பி பே பண்ணி அப்ளிகேஷன் அனுப்பிடுறோம். ஓகே, இந்த நீட் எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த சிலபஸ் நம்ம ஸ்டேட் போர்டோட சிலபஸ்லையும் இந்த கரிக்குலம் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் வந்து டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் 720 மார்க்ஸுக்கு எழுதுவாங்க. அதில் 90 குவஸ்டின்ஸ் வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரி 45 குவஸ்டின்ஸும் பிசிக்ஸ் 45 குவஸ்டின்ஸும் எழுதுவாங்க. ஸோ ஓவராலாக மேக்ஸிமம் மார்க்காக பயாலஜியில் 360 கெமிஸ்ட்ரியில் 180 பிசிக்ஸில் 180 எடுத்து 720 மார்க்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக லாஸ்ட் இயர் நடந்த விஷயங்கள். தமிழ்நாட்டிலையும் லாஸ்ட் இயர் நீட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதணும், எழுதின பிறகு ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்டை ஃபில் பண்ணது போக இருக்கக்கூடிய 85% சீட்ஸை அவங்க நம்மளோட தமிழ்நாடு டிஎம்இ மெரிட் கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமா நீட் மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க கவுன்சிலிங் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியர்லி 8000 சீட்ஸ் அவங்க ஃபில் பண்ணினாங்க. ஸோ இந்த வருஷமும் நம்ம நீட் எக்ஸாம் மூலமாவா டிஎம்இ மெரிட் கவுன்சிலிங் ப்ராசஸ் இல்லை தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாவா அப்படிங்கிறத நம்ம www.tnhealth.org www.tnmedicalselection.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸில் போய் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நீட் எக்ஸாம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அப்படிங்கிற இந்த ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நீட் ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷனை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவரைக்கும் உள்ள அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் August 1st இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்போன்மெண்ட் இருக்கா இல்லை எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க என்ன இன்ஃபர்மேஷன்ங்கிறத நம்ம அந்த வெப்சைட்லையும் தமிழ்நாடு ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த டிஎன் ஹெல்த் அண்ட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் இந்த வெப்சைட்லையும் நம்ம ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். இது மூலமாக எடுக்கிற சீட்ஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் 16 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும் ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் 15% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எம்பிபிஎஸ் நீட் எழுத போகணும்னு நினைக்கிறோம், எலிஜிபிள் இருக்குது, நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம். அப்படி எம்பிபிஎஸ் போனோம்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணணுங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது
ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கோர்ஸ். இது ஒன் இயர் இன்டர்ன்ஷிப்பும் இதில் சேர்ந்து இருக்கு. இந்த கோர்ஸ் அப்போ இந்த இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஹெல்த் கேம்ப்ஸில் அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்ரிச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த கோர்ஸை முடித்த பிறகு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் முடிச்சுட்டு அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எய்தர் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கலாம், இல்லை ஹெல்த் செக்டரில் ஒர்க் பண்ணலாம். ஜென்ரலான ஸ்கோப் இந்த மெடிக்கல் கோர்சஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எம்பிபிஎஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த கன்சர்ன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் போர்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ல அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்லை பிரைவேட் ஆர்கனைசேஷன்லயோ ஒர்க் பண்ணலாம். அது போக அவங்க ஃபார்மக்யூட்டிகல்ஸ்ல ரிசர்ச் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் எம்பிபிஎஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து மெடிக்கலை நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இந்த கோர்ஸும் ஃபைவ் இயர்ஸ் டியூரேஷன் உள்ள கோர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் டென்டல் சயின்ஸ் அண்ட் சர்ஜரியில் ட்ரெயின் ஆகுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் சப்ஜெக்டான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜியில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 50% மார்க்ஸும், மற்ற எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா 40% மார்க்ஸும் வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தாங்கன்னா இவங்களும் நீட் எக்ஸாம்ஸ் எழுதி டிஎம்இ கண்டக்ட் பண்ணக்கூடிய மெரிட் கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்டன் பண்ணி அவங்க லாஸ்ட் இயர் இந்த நீட் பேஸில் தான் வந்து தமிழ்நாட்டிலையுமே நம்ம டென்டல் கோர்சஸை சீட்ஸை ஃபில் பண்ணினாங்க. ஸோ இந்த இயர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம ஏற்கனவே மெடிக்கல் ஃபீல்டுக்கு சொல்லக்கூடிய அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இந்த கோர்ஸுக்கும் அவங்க எப்படி சீட் ஃபில் பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லையும் 18 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் ஆயிருக்கு. ஓகே, இந்த டென்டல் மெடிசன் அண்ட் சர்ஜரி முடித்தவங்க நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மூலமாகவும், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதியும் அவங்க ஜாபுக்கு போகலாம். அது போக பிரைவேட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டென்டல் கிளினிக்ஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, டென்டல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, டென்டல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம். அது போக அவங்க பிரைவேட் பிராக்டிஸும் பண்ணலாம். ஓகே, கடந்த 1.5 வருஷமா நம்ம நிலவேம்பு கசாயம், கபசுர குடிநீர், ஆர்சனிக் ஆல்பம் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி இப்போ டர்மரிக் டீ, லெமன் டீ அப்படின்னு நம்ம கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறியிருக்கோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில பெரும் பங்கு ஆதிகாலம் தொட்டே இந்த ஆயுஷ்ங்கிற விஷயம் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒன்றிணைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆயுஷ் பத்தி நம்ம விஷயங்களை படிக்கணும் அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறதும் அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவையும் ஜாப் ஸ்கோப்பையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த ஆயுஷ்ல இருக்கக்கூடிய இந்த 5 கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டோட ரெசிடென்டா இருக்கணும், அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய இயர்ல அவங்களுக்கு 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அண்ட் அவங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் சப்ஜெக்டான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அண்ட் இங்கிலீஷ்ல ஜென்ரல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா 50%, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா 40% மார்க்ஸும் வாங்கி அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இதுல யுனானிங்கிற கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த ஜென்ரல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவோட அந்த அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட் அவங்களோட 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல உருது, அராபிக் அண்ட் பர்ஷியன் லாங்குவேஜ்ல பாஸ் ஆயிருக்கணும், அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய அப்சல் உல் உல்மாங்கிற எக்ஸாமினேஷன்ஸையும் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜும் தான் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கிடையாது. இந்த யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி முடித்தவங்க இந்த யுனானி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் செக்டாரில் கன்சல்டன்ட், சயின்டிஸ்ட், ஹக்கீம், தெரப்பிஸ்ட், மெடிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்பாட் டைரக்டர், பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணலாம்.
ஆயுஷ்ல அடுத்த கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த கோர்ஸ் வந்து 5.5 இயர்ஸ் கோர்ஸ் வித் 1 இயர் இன்டர்ன்ஷிப்போட இருக்கு. இது தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜும் 11 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸை முடிச்சவங்க இந்த ஹோமியோபதிக் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பிரைவேட் கவர்மெண்ட் கிளினிக்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், ஹோமியோபதிக் மெடிசின் ஸ்டோர்ஸ், ஃபார்மசிஸ், டிஸ்பென்சரிஸ், கன்சல்டன்சிஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், ஹெல்த் கேர் கம்யூனிட்டி, லைஃப் சயின்ஸ் அண்ட் ஃபார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆயுஷ்ல அடுத்த கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. பிஏஎம்எஸ் இந்த கோர்ஸ் 5.5 இயர்ஸ் கோர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப்ல இருக்கு. அண்ட் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் காலேஜும் 5 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்றாங்க. இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் செக்டர்ல ஃபிசிஷியன், டீச்சர், மேனேஜர், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ட்ரக் மேனுஃபேக்சரர், மெடிக்கல் சூப்பர்வைசர், ஹெல்த் சூப்பர்வைசர் ஆர் தெரபிஸ்டா ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஆயுஷோட அடுத்த கோர்ஸ் நம்ம பார்க்க போறது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி. இது 5 இயர்ஸ் டியூரேஷன் உள்ள கோர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப். இது தமிழ்நாட்டில் 2 கவர்மெண்ட் காலேஜும் 9 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இதை ஆஃபர் பண்றாங்க. இந்த சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி முடிச்சவங்க இந்த சித்தா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் கிளினிக்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், டிஸ்பென்சரிஸ், கன்சல்டன்சிஸ், charitable institutions, NGOs, healthcare community, life science and pharmaceutical industries la work பண்ணலாம். ஓகே, ஆயுஷோட கடைசியா நம்ம பார்க்க போற கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இப்போ நம்ம பரவாயில்ல, இதை ரொம்ப அதிகமா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த கோர்ஸ்ல டயட், எக்ஸசைஸ், மசாஜ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் மூலமா அவங்க வந்து டிசீஸ் எப்படி ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறத படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜும் 17 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்றாங்க. இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் முடிச்சவங்க ஹெல்த் செக்டர்ல இருக்கக்கூடிய நேச்சுரோபதி கிளினிக்ஸ், யோகா தெரபி சென்டர்ஸ், யோகா சென்டர்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஆயுர்வேதிக் கிளினிக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம இவ்வளோ நேரம் ஆயுஷ் கோர்சஸ் பத்தி பார்த்தோம். இப்போ மெடிக்கல்ல நம்ம 4வதாக பார்க்க போறது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், பிவிஎஸ்சி நம்ம இது சொல்லுவோம். இந்த கோர்ஸ் 5 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப்போட இருக்கு. நம்ம ஆல் இண்டியா லெவல்ல இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நேஷனல் லெவல்ல படிக்கணும்னு நினைச்சோம்னா, ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட் நம்ம எழுதி இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆயிக்கணும். அந்த அது ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.aipvt.vci.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியில் நம்ம கான்டாக்ட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். அதுக்கு https://www.tanuvas.tn.nic.in/ இந்த வெப்சைட்ல நம்ம இந்த பிவிஎஸ்சி கோர்ஸ் ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 280 seats, 6 colleges இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கான அப்ளை பண்ணி நம்ம இந்த கோர்ஸை படிக்கலாம். இது அப்ளை பண்ணணும்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கணும்னா, இது அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டோட ரெசிடென்ட்டாக இருக்கணும். அவங்க அப்ளை பண்ணக்கூடிய இயரில் 17 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் December 31st. அண்ட் அவங்களோட 12th standard 60% அக்ரிகேட் மார்க் வச்சுருந்தாங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி படித்து முடித்த பிறகு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னா, கம்பானியன் அனிமல் வெட்டினேரியன், இக்வைன் வெட்டினேரியன், ஃபுட் அனிமல் வெட்டினேரியன், ஃபுட் சேஃப்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் வெட்டினேரியன், ரிசர்ச் வெட்டினேரியன் அப்படிங்கிற நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாபை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டடீஸில் இருக்குது. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் மெடிக்கல் கோர்சஸை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராமெடிக்கல் கோர்சஸ். இதுவும் மருத்துவத்துறை, மருத்துவருக்கு உதவி புரியக்கூடிய இணையான படிப்புகளாக நம்ம இதை பார்க்குறோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் நியர்லி 600 அதாவது 583 பேராமெடிக்கல் கோர்சஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸில் அவைலபிளாக இருக்கு. நம்ம இப்போ இதில் சில கோர்சஸை நம்ம இங்கே அவைலபிளாக இருக்கக்கூடிய கோர்சஸையும் ஜென்ரல் கோர்சஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் நம்ம முதல்ல பேராமெடிக்கல் கோர்சஸில் பார்க்கக்கூடியது நம்ம 5 கோர்ஸ் பார்க்க போகிறோம். இது 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், பிஎஸ்சி நர்சிங், பி ஃபார்மசி, பிபிடி, பிஓடி, பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படிங்கிற கோர்சஸ் நம்ம பார்க்கலாம்.
இதுல நம்ம முதல் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னா, இது அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் சப்ஜெக்டான பிசிபி வித் இங்கிலீஷ்ல 45% மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆயிருக்கணும். அண்ட் அவங்களோட அட்மிஷன் பண்ணக்கூடிய இயர்ல 17 இயர்ஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் December 31st. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் 194 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயும் இந்த கோர்ஸ் அவங்க படிக்கணும். இது படிச்சு முடிச்ச பிறகு அவங்களுக்கு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நர்சிங் ஹோம்ஸ், கிளினிக்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ், மெடிக்கல் சர்வீசஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸ் மாதிரியான மெடிக்கல் சர்வீசஸ்லயும் கிளினிக்கல் நர்ஸா ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நர்சிங் காலேஜஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நர்ஸ் எஜுகேட்டரா ஒர்க் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரிசர்ச் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனிஸ்ல நர்ஸ் ரிசர்ச்சரா ஒர்க் பண்ணலாம். இல்ல பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நர்ஸ் மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கு. நம்ம இந்த பேராமெடிக்கல் அடுத்து பார்க்க போறது பி ஃபார்மசி. இந்த பி ஃபார்மசி படிக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும்னா, இதை அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களோட பிளஸ் டூல சயின்ஸ் சப்ஜெக்டான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா பாட்னி, ஜுவாலஜி வித் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல 50% மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆயிருக்கணும். பிளஸ் அவங்க அட்மிஷன் பண்ணக்கூடிய இயர்ல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 17 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் 80 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல அவங்களோட பி ஃபார்மசி படிப்பு அவங்க படிக்கலாம். இது படிச்சு முடிச்ச பி ஃபார்மசி படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்த் செக்டர்ல ஃபார்மசிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ப்ரொஃபஸர், என்டர்பிரியூனர், மெடிக்கல் ரைட்டர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட், ஃபார்மக்யூட்டிக்கல் சயின்டிஸ்ட், ட்ரக் தெரபிஸ்ட் அண்ட் ட்ரக் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி. இந்த ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா, 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சயின்ஸ் சப்ஜெக்டில் 50% மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இருக்கிற எலிஜிபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் 38 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும் அவங்களோட ஸ்டடீஸை அவங்க பண்ணலாம். இது படித்து முடிச்சுட்டு அவங்க ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் ஃபிசியோதெரபிஸ்டாகவும் அண்டு ஃபிசியோதெரபி இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. பேராமெடிக்கல்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணணும், இதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ். இது அப்ளை பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் அவங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்னி, ஜுவாலஜியில ஜென்ரல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா 50% மார்க்ஸும் அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா 45% மார்க்ஸும் வாங்கி பாஸ் ஆயிருக்கணும். அண்ட் அவங்களோட ஏஜ் வந்து அந்த அட்மிஷன் பண்ணக்கூடிய இயர்ல 17 இயர்ஸ் December 31st கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் 5 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல அவங்க இந்த கோர்ஸ் படிக்கலாம். இது படிச்சு முடிச்சுட்டு ஹெல்த் செக்டர்ல ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபி நர்ஸா அவங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, நம்ம பேராமெடிக்கல்ல அடுத்து பார்க்க போறது பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி. இதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ். இது படிக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் சப்ஜெக்டான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்னி, ஜுவாலஜி வித் மேக்ஸோட சேர்ந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல 40% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். தமிழ்நாட்டில் 1 கவர்மெண்ட் காலேஜ் தான் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு ஹெல்த் செக்டர்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியாலஜிஸ்டா, ஸ்பீச் பெத்தாலஜிஸ்டா, லெக்சரரா, ஆடியோமெட்ரி டெக்னீஷியனா ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வோக்கல் அண்ட் காக்னிட்டிவ் கம்யூனிகேஷன் இம்பேர்மெண்ட் இருக்கிற இம்பேர்மெண்ட்ஸை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்கிறவங்க. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தோம். இதே பேராமெடிக்கல்ல 3 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய நிறைய டிகிரி கோர்சஸ் இருக்கு. இதுல நிறைய டிகிரி கோர்சஸ் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜஸ்ல ரன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸையும் நம்ம ஜென்ரலா இருக்கக்கூடிய கோர்சஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுல பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி,
தமிழ்நாட்டில் ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இமேஜிங் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் 9 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி 8 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி 2 மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிங்கிற போஸ்ட் 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம் டெலிமெடிசின் பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி பிஎஸ்சி ப்ராஸ்தெடிக் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ்ங்கிற கோர்ஸும் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோரியர் போன்ற டிகிரி கோர்ஸ் 3 இயர்ஸ் டிகிரி கோர்சஸும் அவைலபிளாக இருக்கு. இது போக பேராமெடிக்கலில் 2 to 3 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸும் இருக்கு. அதாவது டிப்ளமோ இன் நர்சிங், ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட், டிப்ளமோ இன் டென்டல் மெக்கானிக்ஸ், டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிங்கிற டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்கு. இதையும் ஸ்டூடெண்ட் அக்வயர் பண்ணி அவங்க ஜாப் ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த எல்லா கோர்சஸ்க்கும் நிறைய டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தோம். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்டில் அந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட சயின்ஸ் சப்ஜெக்டான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் பாட்னி ஜுவாலஜி வித் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 45% மார்க்ஸும் எஸ்டி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 35% மார்க்ஸும் வாங்கி அவங்க பாஸ் ஆகிருக்கணும். அது போக மற்ற எல்லா கோர்ஸுக்கும் சொன்ன மாதிரியே அவங்க அந்த அட்மிஷன் பண்ணக்கூடிய இயரில் 17 இயர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ இந்த கோர்சஸ் நிறைய பார்த்தோம். இதை படிச்சுட்டு நமக்கு என்ன ஜாப் ஸ்கோப் இருக்குங்கிற டவுட் நமக்கு வரும். இப்போ நம்ம அடுத்து ஜாப் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி முடிச்சவங்க அக்யூட் எமர்ஜென்சிஸ் அண்ட் ட்ரோமா கேசஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ்க்கு அவங்க அசிஸ்ட் பண்ண முடியும். மேலும் இல்னஸை பேஸ் பண்ணி பேஷண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் மைனர் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அது போக எமர்ஜென்சி மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட் டீம்லையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ்லையும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டேஷன்ஸ்லையும் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கார்பரேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இவங்களோட ஸ்கோப்பையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சவங்க ஹெல்த் செக்டரில் ரேடியோகிராஃபர், எக்ஸ்ரே டெக்னீஷியன், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன், மெடிக்கல் இமேஜ் அனலைசிஸ் சயின்டிஸ்ட், ரேடியோலாஜிக்கல் டெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடித்தவங்க டாக்டர்ஸுக்கு பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் ட்ரக்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அவங்க ஆர்டர் பண்ணக்கூடிய டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கும் அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது போக பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணுறதும் இவங்க பண்ணுறாங்க. மேலும் பேஷண்ட்டுக்கு ப்ரிவென்டிவ் கேரில் கவுன்சில் கொடுக்கறதுக்கும் சர்ஜரிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டும் இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி இந்த கோர்ஸ் முடிச்சவங்க ஹெல்த் செக்டர்ல அனஸ்தீஷியா டெக்னீஷியன் சப்போர்ட்டிவ், லீட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன், பெரியோபரேட்டிவ் கேர் டெக்னீஷியன், அனஸ்தீஷியா டெக்னீஷியன், நர்ஸ் அனஸ்தட்டிஸ்ட், அனஸ்தீஷியாலஜிஸ்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் முடிச்சவங்க ஹெல்த் செக்டர்ல கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன், இன்டென்சிவ் கேர் யூனிட் டெக்னாலஜிஸ்ட், எமர்ஜென்சி மெடிசின் ஃபிசிஷியன், கேட் டெக்னீஷியன், டயாலிசிஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். அடுத்தது பிஎஸ்சி கார்டியோ பல்மரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இது முடித்தவங்க ஹார்ட் லங் ப்ரொசீஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் பேஷண்ட்டோட ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி கெப்பாசிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணுற ஒர்க்கும் இவங்க பண்ணுறாங்க. மேலும் இந்த ஹார்ட் லங் சர்ஜரிஸில் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் இந்த கார்டியோ பல்மரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு இருக்குது. அடுத்தது பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இது இந்த ஸ்டடி முடித்தவங்க டயாலிசிஸ் யூனிட்ல டயாலிசிஸ் தெரபிஸ்ட், கிளினிக்கல் கோஆர்டினேட்டர், மெடிக்கல் டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல லெக்சரராக ஒர்க் பண்ணலாம்.
பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் முடித்தவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஹெல்த் கேர் ஆஃபீஸர்ஸ், அகாடமிக் இன்ஸ்டிடியூட்ஸ், நர்சிங் கேர் சென்டர்ஸில் கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட், கார்டியாக் கேர் டெக்னாலஜிஸ்ட், கார்டியாக் கேர் டெக்னீஷியன், எக்கோ கார்டியோகிராஃபர், மெடிக்கல் சோனோகிராஃபர், கேட் லேப் டெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி இந்த இது முடிச்சவங்க டெர்மட்டாலஜி கன்சல்டன்ட் அசிஸ்டன்ட்ஸ், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் தெரப்பிஸ்ட், ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜிஸ்ட் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல டீச்சர் அண்ட் லெக்சரர், ரேடியாலஜி நர்ஸ் அண்ட் எம்ஆர்ஐ டெக்னீஷியன் இவங்களால ஒர்க் பண்ண முடியும். பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி இது முடிச்சவங்க லெபார்டரி மேனேஜர், ஹாஸ்பிட்டல் அவுட்ரீச் கோஆர்டினேட்டர், ரிசர்ச் அசோசியேட்டா, லெபார்டரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அனலிஸ்டா, லெபார்டரி டெஸ்டிங் மேனேஜரா ஒர்க் பண்ணலாம். அடுத்தது பாராமெடிக்கல் கோர்ஸ்ல நம்ம பாக்குறது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம் அண்ட் டெலிமெடிசின். இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சவங்க ஹெல்த் செக்டர்ல ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜர்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், குவாலிட்டி மேனேஜர்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மேனேஜர்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ்ல குவாலிட்டி அனலிஸ்டா அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸோட கோடிங் ஸ்பெஷலிஸ்டா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல கோடிங் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட், ப்ரூஃபர்ஸ், எடிட்டர்ஸ் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸா ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம் அண்ட் டெலிமெடிசின் முடிச்சவங்களுக்கு இருக்குது. பிஎஸ்சி இன் நியூக்ளியர் மெடிசின் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் முடிச்சவங்க ரிசர்ச் அசிஸ்டண்டா, அசோசியேட் அண்ட் லேப் லீடரா, நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜிஸ்டா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹெல்த் செக்டர்ல எங்களுக்கு இருக்குது. பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி இந்த கோர்ஸ் முடிச்சவங்க ஹெல்த் செக்டர்ல ஹெல்த் கவுன்சிலர்ஸ், டிசாஸ்டர் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலர்ஸ், டிசிஷன் மேக்கிங் ஹெல்த் கேர் பாலிசிஸ்ல கீ மெம்பர்ஸா, பப்ளிக் ஹெல்த்ல ரிசர்ச்சர்ஸா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல டீச்சர்ஸா, ஹெல்த் இன்வெஸ்டிகேட்டர்ஸா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மெடிக்கல் சோசியாலஜி முடிச்சவங்களுக்கு இருக்குது. அண்ட் அடுத்ததா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிச்சவங்க ஆப்டோமெட்ரி முடிச்சுட்டு இவங்க ஐ எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியும், ஆக்குலர் டிசீசஸை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்றதுக்கு டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்றதுக்கும், ஐ கிளாஸஸ், கான்டாக்ட் லென்சஸ் அண்ட் அதர் விஷன் எய்ட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணி ஃபிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான எபிலிட்டிஸும் இருக்குது. அது போக ஆக்குலர் கேருக்கு பேஷண்ட்ல ஃபாலோ அப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களுக்கு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிச்சவங்களுக்கு இருக்குது. அடுத்தது டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட் அண்ட் டென்டல் மெக்கானிக்ஸ். இந்த டென்டல் ஹைஜீனிஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சவங்க டென்டல் ஏரியால மவுத் ஸ்கிரீனிங் பண்றதுக்கும், ஓரல் ஹெல்த் ஹிஸ்டரியை கலெக்ட் பண்றதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்றாங்க அண்ட் ஓரல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க, பேஷண்ட்ஸோட டீத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அண்ட் டீத் கேர் ரிகார்டிங்கான எஜுகேஷனை பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் டென்டல் மெக்கானிக்ஸ் முடிச்சவங்க டென்டல் ஆப்ரேஷன் ரிகார்டிங்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும், டென்டல் எக்ஸ்ரேஸ், டென்டல் இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கும் அண்ட் அந்த டென்டல் சர்ஜன்ஸ் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ்க்கு அசிஸ்ட் பண்றதுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டென்டல் மெக்கானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம நிறைய கோர்சஸ், மெடிக்கல் பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தோம், பேராமெடிக்கல்லையும் 4 இயர்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தோம், 3 இயர்ஸ் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ் பார்த்தோம் அண்ட் 2 to 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 3 விதமான காலேஜஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ், மைனாரிட்டி காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்ல நம்ம இந்த கோர்சஸை ஆஃபர் படிக்கலாம். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்னா நம்ம 100% அதாவது இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே கவர்மெண்ட் கோட்டா மூலமா, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா அவங்க ஃபுல் பண்ணுவாங்க. மைனாரிட்டி காலேஜஸ்னா லைக் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் பேஸ்டு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க 50% சீட்ஸை வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலமாகவும், 50% சீட்ஸை மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவும் ஃபில் பண்ணுவாங்க. ப்ரைவேட் காலேஜஸ்ல அதே இது 65% கவர்மெண்ட் கோட்டா மூலமாகவும், 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ 2 மெத்தட் தான் இருக்கு, ஒன்று கவர்மெண்ட் கோட்டாஸ் போகணும், இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் கோட்டா நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த
போஸ் எந்த பேப்பர்ல அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பேப்பர்ல நியூஸ் பேப்பர் ஆர் டிவி ஆர் ஆன்லைன்ல எப்போ வருது அப்படிங்கறத நம்ம நோட்டிஃபை பண்ணிட்டு நம்ம இன் பர்சனா இருந்தா டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கலெக்ட் பண்ணணும். இல்லைனா அதோட அபிஷியல் வெப்சைட்டான tnhealth.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நம்ம அந்த அப்ளிகேஷனை பே பண்ணி ரிட்ரீவ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய சர்டிபிகேட் அனெக்சஸ் பண்ணி நம்ம அனுப்பணும். நம்மளோட அப்ளிகேஷன் ஃபுல்லா இருந்தா அவங்க கேட்ட எல்லா சர்டிபிகேட்ஸும் இருந்துச்சுன்னா நம்மளோட அப்ளிகேஷன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நமக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம வந்து டிஎம்இ ரிலீஸ் பண்ணக்கூடிய மெரிட் லிஸ்ட் அதாவது கவுன்சிலிங் ஷெடியூல்ல நம்ம அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு எந்த டேட்ல நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்றத நோட் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க சொன்ன அந்த டேட்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஆன்லைன்ல அட்டன் பேண்டமிக்ங்கிறதுனால இப்போ ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்க, நம்ம ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம். ஆன்லைன்ல அட்டன் பண்ணும்போது நம்ம எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணி நம்ம அந்த காலேஜை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு அந்த காலேஜ்ல நம்மளோட மார்க் பேசிஸ்லையும் நம்மளோட கேட்டகரி பேஸ்லையும் சீட் அவைலபிளா இருந்துச்சுன்னா நமக்கு அலாட்மெண்ட் கார்டை ஆன்லைன்ல அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்க அனுப்புன இந்த அலாட்மெண்ட் கார்டை எடுத்துட்டு அலாட்மெண்ட் கார்டை நம்ம அதுல ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டுக்குள்ள அதாவது 2 or 3 days கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜ்ல போய் நம்மளோட அட்மிஷன் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா நம்ம எந்த கன்சர்ன்ல படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஆன்லைன் லிங்க் இல்ல கான்டாக்ட் நம்பர்ஸ் மூலமா அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட செலக்டிவ் கமிட்டி நம்மள செலக்ஷன் கமிட்டி நம்மள செலக்ட் பண்ண பிறகு நம்ம அந்த காலேஜ்ல நம்மளோட அட்மிஷன் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம நிறைய கோர்சஸ் பார்த்தோம். மெடிக்கல், பேராமெடிக்கல், பேராமெடிக்கல்ல நிறைய பார்த்தோம். இதுல எந்த கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் நம்ம படிக்கக்கூடிய காலேஜ்ல சில கிரைட்டீரியாஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தோம்னா பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஸ்கில்டு ஃபேக்கல்டிஸ் இருக்கணும், நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ் அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸோட அஃபிலியேட் ஆயிருக்கணும், டீச்சிங் அண்ட் கிளினிக்கல் ட்ரைனிங் பெஸ்டாக கொடுக்கணும், எக்ஸ்பாண்டபிள் லைப்ரரிஸ் இருக்கணும், அண்ட் கன்வீனியண்டான டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், கம்ஃபர்டபுளான ஹாஸ்டல் இருக்கணும், அண்ட் எஃபெக்டிவான பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கணும். இது எல்லாமே நம்ம எந்த கோர்ஸ் படித்தாலும் நம்ம படிக்கக்கூடிய காலேஜில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜில் இருக்கணும்னு எதிர்பார்க்குற விஷயம். இந்த எல்லா குவாலிட்டியும் இந்த எல்லா கிரைட்டீரியாஸையும் ஃபில் பண்ணக்கூடியது எங்களோட பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிறத பெருமையோட சொல்லுங்க. காலேஜோட மைல்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக கல்வித்தரம் உயர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு 1962 உயர்திரு சீபா ஆதித்யநாத் அவர்களால் ஆதித்யநாத் கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டது. செய்தி உலகின் செயல் வீரர், விளையாட்டு வீரர், ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர், தென்காசி கோபுரம் தந்த கொடை வள்ளல், சிறந்த கல்வியாளர், தொழிலதிபர், சிறப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்றவர், இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்றவர் என பன்முக திறமையாளராக திகழ்ந்த எங்கள் நிறுவனர் உயர்திரு பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்யன் அவர்களால் 2011 உலக தரம் வாய்ந்த எங்கள் செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்டது. அன்னாரை தொடர்ந்து தினத்தந்தி, மாலை மலர், தந்தி டிவி, ஹலோ எஃப்எம் இயக்குனர், சிறந்த தொழிலதிபர், சிறந்த கல்வியாளர் மற்றும் புதுமைகளின் பிறப்பிடமாக திகழும் எங்கள் கல்லூரியின் ஆட்சிக்குழும தலைவர் உயர்திரு சி. பாலசுப்ரமணியன் ஆதித்தன் அவர்களால் கல்லூரி திறம்பட செயலாற்றி வருகிறது. எங்களோட இந்த கல்லூரியில 4 years பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். இதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எசென்சியலான தியரி, கிளினிக்கல் ஒர்க் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுறோம். தியரிங்கிறது உங்களுக்கு தெரியும், நர்சிங் ரிலேட்டடான தியரிஸ் அண்ட் கிளினிக்கல் ஒர்க்குங்கிறது மருத்துவமனை பயிற்சி அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது செய்முறை பயிற்சி. இது எல்லாமே புகழ்பெற்ற நிறுவனங்களில் வழங்குறோம். காலேஜோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட அனுமதியோட தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சிலோட அங்கீகாரத்தோட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கி வருகிறது. அட்மிஷன் ப்ராசஸ்னு பார்த்தா நான் சொன்ன அதே இதுதான், கவர்மெண்ட் சீட்ஸ் 65%, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் 35% ஃபில் பண்ணுறோம். அண்ட் இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ப்ராசஸ், கவர்மெண்ட் கோட்டா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா ஃபில் பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் லிங்கான https://erp.aea.edu.in/
in/signup/ங்கற இந்த ஆன்லைன் லிங்க்லயும் லேண்ட்லைன் நம்பரான 04639-220-607-999-490-9422 அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் ரிகார்டிங்கான கொரிஸை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அட்மிஷன் அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸை ப்ரொவைட் பண்ணி செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கன்னா நம்மளோட அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எங்களோட அட்மிஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களோட மேக்ஸிமம் சீட் 50 இருந்தது. எங்களோட காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் எஜுகேஷனல் குவாலிட்டியை பார்த்து லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் எங்களோட 50 சீட்ஸை 60 சீட்ஸ் பெர் இயராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த 60 சீட்ஸும் ஃபில் பண்ணியிருக்கோம். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎம்சி நார்ம்ஸ் கேட்டிருக்கிறதை காட்டிலும் அதிகமாக 18 ஏக்கர் லேண்ட் ஸ்பேஸில் 48,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வென்டிலேட்டடாகவும் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்லையும் எல்சிடி ப்ரொஜெக்டரோட அமைஞ்சிருக்குது. மேலும் இவங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காக எல்லா நர்சிங் அண்ட் நான் நர்சிங் லேப்ஸ்லையும் சிமுலேட்டர் மாடல்ஸ் இருக்குது. மேலும் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எங்களோட விர்ச்சுவல் லைப்ரரியில் நியர்லி 4,000 புக்ஸும் 12 நேஷனல் அண்ட் 9 இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது போக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட இ-கன்சர்டேட்டோரியத்தோட டைஅப் இருக்குது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸை இ-ரெஃபரன்ஸ் மூலமாக ரெஃபர் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட தியரி போர்ஷன் முடித்த பிறகு ஃபண்டமெண்டல் லேப், நியூட்ரிஷன் லேப், அனாட்டமி லேப், பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபயாலஜி லேப் அண்ட் கம்ப்யூட்டர் லேப்ல அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செஷன்ஸை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போவாங்க. அண்ட் இது செகண்ட் இயர்ல அவங்களோட தியரி முடிஞ்ச பிறகு பெத்தாலஜி லேப், மெடிக்கல் சர்ஜிக்கல் லேப் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் லேப்ல அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்டிங் போவாங்க. அண்ட் தேர்ட் இயர்ல சைக்கியாட்ரிக் லேப், பீடியாட்ரிக் லேப்ல, மெடிக்கல் சர்ஜிக்கல் லேப்ல அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அவங்க கிளினிக்கல்ஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போவாங்க. அண்ட் ஃபோர்த் இயரில் அவங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் லேப்லையும் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் லேப்லையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக போஸ்டிங் போவாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்களோட விர்ச்சுவல் லைப்ரரி ஒரே சமயத்தில் 100 மெம்பர்ஸ் இருந்து ரெஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கான எபிலிட்டியும் அண்ட் ரெஃபரன்ஸ் ரூமும் விர்ச்சுவல் லைப்ரரியும் இருக்குது. நம்ம மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ்னாலே ஒரு ரெசிடென்ஷியல் கோர்ஸாக இருக்குங்கிறப்போ காலேஜுக்கு அடுத்தபடியாக நம்ம யோசிக்கக்கூட விஷயம் ஹாஸ்டல். எங்களோட ஹாஸ்டல் மகன்மாலா உமன்ஸ் ஹாஸ்டலில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டிவிஜுவலாக தேவைப்படுற பெட்டு, அல்மாரி, டேபிள், சேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலும் தேவைப்படுற ட்ரிங்கிங் ஆர்வோ ட்ரிங்கிங் வாட்டர், ஹைஜீனிக் டாய்லெட், ரெக்ரியேஷன் ரூம் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மேலும் அங்கே அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய கிச்சன் ஹைஜீனிக்காக அல்ட்ராடெக் மாடர்ன் அமைப்போட டைனிங் ஹால் வந்து ஃபெசிலிட்டேட்டடாகவும் இருக்கு. மேலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப எசென்ஷியலான வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபீமேல் செக்யூரிட்டி கார்டும் சிசிடிவி சர்வேலன்ஸும் 24 hours இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரூமு வென்டிலேட்டடாக விசிட்டர்ஸ் ரூமும் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் மட்டும் இல்லை ஹாஸ்டலில் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெஃபரன்ஸ் ரூமும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ரிலாக்ஸேஷன் ரெக்ரியேஷன் ரூமும் இருக்குது. இது போக ஸ்டூடெண்ட்ஸோட ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் கூட காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்காக டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சிக் ஆகிட்டாங்கன்னா எமர்ஜென்சி ஆக்சஸ் பண்றதுக்கான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் காலேஜ் வர்றதுக்கும் அவங்களோட கிளினிக்கல் ஏரியாஸ் போறதுக்கும் கம்ஃபர்டபுளான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் மேலும் இன்சினரேட்டர் அண்ட் ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸும் இங்கே ஹாஸ்டல்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் நம்மளோட மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளினிக்கல் ட்ரைனிங் எங்களோட மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு கவர்மெண்ட் செட்டப்பில் பெர்மிஷன் டைப் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறாங்க. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும், எடிசன் ஹாஸ்பிட்டல்,
ஸ்னேகா மைண்ட் கேர் சென்டர் அண்ட் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையும் டைஅப்போட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸை கெயின் பண்ணுறாங்க. மேலும் இவங்களோட கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்சஸை ரூரல் எக்ஸ்பீரியன்சஸை ரூரல் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸான காயாமொழி அண்ட் ஆறுமணியேறு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் அர்பன் எக்ஸ்பீரியன்சஸை அர்பன் ஹெல்த் சென்டர்ஸ் தூத்துக்குடியிலையும் இவங்க கெயின் பண்ணிக்கிறாங்க. இது போக இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரூரல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேலும் புதுக்குடியில நம்மளோட மேனேஜ்மெண்ட் சார்பா வருஷத்துக்கு 5 லட்சம் செலவு பண்ணி சுகாதார மையம் நடத்திட்டு வரோம். இந்த சுகாதார மையத்தின் காரணமாக அந்த கிராமத்துக்கு சிறந்த சுகாதாரமான கிராமங்கிற அவார்டும் கிடைச்சிருக்குது. காலேஜில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்காலர்ஷிப்ஸு. இதில் எங்கள் காலேஜில் எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்ஸ் ₹55,000 பெர் இயர் போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், பிசி ஸ்காலர்ஷிப் ₹10,000 கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் ₹30,000 பெர் இயர் போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் ₹20,000 பெர் இயர் கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. இது போக இண்டிவிஜுவலா எலிஜிபிளா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்காலர்ஷிப்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட் நர்சஸ் அசோசியேஷன், அலுமினி அசோசியேஷன், யூத் ரெட் கிராஸ், ரெட் ரிபன் கிளப், ஜர்னல் கிளப் மூலமா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸை கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் காலேஜோட ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் போக என்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் தனித்தன்மை என்னென்ன எங்கள் காலேஜில் அப்படின்னு பார்த்தோன்னா, நேஷனல் ஹெல்த் டேஸ் எல்லாத்தையும் ஸ்பெஷல் டேஸாகவும் கான்ஃபரன்ஸாகவும் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். அண்ட் அவங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸை காலேஜ் டேயில் ப்ரைசஸ் மூலமாக ஹானர் பண்ணுறோம். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப எசென்ஷியலான இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டரில் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுக்குறோம். அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் மூலமாக ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறோம். அது போக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் எங்களுக்கு டைஅப்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ரிச் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்டோட நாலேஜ் தர்ஸ்ட் ஏரியால நாங்கள் வந்து எல்லா இயர்லையும் செமினார்ஸ் கண்டக்ட் பண்றோம். அண்ட் ஸ்டூடெண்ட் காலேஜில் மட்டும் இல்லை, ஜென்ரல் பப்ளிக்கு ஹெல்த் ரிலேட்டடான அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கான அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் குட் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய உறுதிமொழிகளை எல்லா ப்ரோக்ராம்லையும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷல் டேஸ் செலிப்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்பெஷல் டேயோட எக்ஸ்பர்ட்டை இன்வைட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய நாலேஜையும் என்ரிச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய பல்ஸ் போலியோ மாதிரியான நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ்லையும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ளரிஷ் ஆகுறாங்க. அண்ட் அவங்களோட போஸ்டிங் போகும்போது அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் எங்களோட ஃபவுண்டர் சேர்மனோட பர்த்டே எல்லா இயர்லையும் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணி பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய வல்னரபிள் குரூப், நீட் இருக்கக்கூடிய குரூப்புக்கு தேவையான நாலேஜ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிறப்பாக செய்கிறதுனால எங்கள் காலேஜில் எப்போவுமே ரிசல்ட் வந்து 100% கொடுக்குறாங்க. மேலும் ஃபைனல் இயரில் வெளியில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் அவங்க 100% ரிசல்ட்டு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ் படித்து முடிச்சிட்டோம், இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டோம். அப்போ பிளேஸ்மெண்ட், நான் ஆல்ரெடி காலேஜோட பெஸ்ட் க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃபெக்டிவ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த எஃபெக்டிவ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய கவர்மெண்ட் செட்டப்பில் செட்டில் ஆயிருக்காங்க. அது போக கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்மளோட காலேஜ்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய இன் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவும் இண்டிவிஜுவல் இன்டர்வியூ மூலமாகவும் பிளேஸ் ஆயிருக்காங்க. நம்ம லாஸ்ட் எம்ஆர்பி எக்ஸாமில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ஸ்கோர் அச்சீவ் பண்ணி திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, சிவகங்கையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும், கரிமேடு, மதுரை, நாகப்பட்டினம், குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை, வெள்ளக்கோயில், காட்டாக்குறிச்சி, அரியலூர், திருவாரூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் பிளேஸ் ஆயிருக்காங்க. அது போக கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல
சென்னையில் இருக்கக்கூடிய அப்பலோ ஹாஸ்பிட்டல், விஜயா ஹாஸ்பிட்டல், மோகன் டயபெட்டிக் கேர் சென்டர், செட்டிநாடு ஹெல்த் சிட்டி, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், ஹை கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையும், பெங்களூர்ல இருக்கக்கூடிய மணிப்பால் ஹாஸ்பிட்டலையும், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஹெச்சு, கோவை மெடிக்கல் சென்டர், குப்புசாமி நாயுடு மெமோரியல், கங்கா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. மதுரையில வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர்லையும், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர்லையும், விக்ரம் காலேஜ் ஆஃப் நர்சிங்லையும் அவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே, நம்மளோட கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு நமக்கு என்ன ஸ்கோப், நம்ம நிறைய பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொன்னோம். ஜென்ரலா என்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத ஒரு கிளாஸ் மூணு விதமா கிளாசிஃபை பண்ணி சொல்றேன். நமக்கு வந்து மூணு விதமான ஸ்கோப் இருக்கு. ஒன்னு, நம்ம இன்டர்நேஷனல் நர்சஸா போனா நம்மளோட ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சுட்டு, அடுத்தது நம்ம நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி போலாம். அண்ட் மூணாவது, நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரைவேட் ஜாப்ஸ்க்கு நம்ம போலாம். ஓகே, இப்ப நம்ம இன்டர்நேஷனல் நர்சஸா போகணும்னா என்ன பண்ணணும்னா, எங்க காலேஜ் மாதிரியான ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சுட்டு கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்ட்ரியோட நர்சிங் கவுன்சில் எக்ஸாமும் இங்கிலீஷ் எக்ஸாமும் பாஸ் பண்ணோம்னா நம்ம அந்த கண்ட்ரில ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி நமக்கு வரும். ஸோ நம்ம இன்டர்நேஷனல் நர்சஸா ஒர்க் பண்ணலாம். ஓகே, நம்மளோட கண்ட்ரியில நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி தான் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சுட்டு அந்த கன்சர்ன் ஸ்டேட்ல வந்து நம்ம கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம போகலாம். இப்ப நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாபுக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னா டிஎம்பிசி எக்ஸாம்ஸ் மூலமா எம்சிஹெச்ஓ ஆபீசராகவும், அண்ட் எம்ஆர்பி எக்ஸாம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ஸ் மூலமா ஸ்டாஃப் நர்ஸா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணலாம். அது போக நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ரயில்வே ஹாஸ்பிட்டல், மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அண்ட் இஎஸ்ஐ கன்சர்ன் பாடிஸ் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி அந்த கன்சர்ன்லயும் நம்ம கவர்மெண்ட் ஜாபை ஒர்க் பண்ணிக்கலாம். மேலும் இப்போ வந்து நம்மளோட ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம கவர்மெண்ட் செட்டப்ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் ஹெல்த் மெம்பரா, ஸ்கூல் ஹெல்த் நர்ஸா ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது போக கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்ல நர்ஸ் ரிசர்ச்சரா ஒர்க் பண்ணலாம். இப்ப புதுசா மிடில் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ங்கிற ஒரு ஜாப் ஸ்கோப் ஆட் ஆயிருக்கு. இது நம்ம இதோட கரிக்குலம் வந்து நம்மளோட பிஎஸ்சி நர்சிங்லயே நம்மளோட கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிடில் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கவர்மெண்ட்ல ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த ஜாப் அவங்க ஒர்க் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியும் இருக்குது. ஓகே, மூணாவது நம்ம பாக்குறது நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல பிரைவேட் ஜாப் நம்ம என்னென்ன பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல நம்மளோட கோர்ஸ் முடிச்சுட்டு கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கன்சர்ன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணோம்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி கார்பரேட் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிஸ் அண்ட் பாலியேட்டிவ் கேர் சென்டர்ஸ்ல நர்சிங் ஆபீசராகவும், ஹோம் ஹெல்த் கேர் சென்டர்ல நர்சிங் ஆபீசராகவும் ஒர்க் பண்ணலாம். அது போக எஜுகேஷன் சைடு போகணும்னு நினைச்சோம்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் நர்சிங்ல நர்ஸ் எஜுகேட்டர் அண்ட் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்ணலாம். அண்ட் நான் கவர்மெண்டல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ரன் ஆயிட்டு இருக்குது, அதுல நர்ஸ் ரிசர்ச்சராகவும் நர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிஷியனாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்கோப் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கு. ஸோ நம்ம அந்த கோர்ஸை படிச்சுட்டு நம்ம ஒரு ஜாப்ல நம்மளோட பேஷனான நம்மளோட ஜாப்ல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் நம்ம நிறைய மெடிக்கல் பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தோம். இப்போ இது ரிகார்டிங்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா www.tnhealth.org வெப்சைட்லையும், www.tnmedicalselection.org, www.tnngrmu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸில் நம்ம ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் 9884224649 அப்படிங்கிற நம்பர்ஸ்லையும், 9884224745 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்லையும் நம்மளோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் எங்க காலேஜ் ரிகார்டிங்கான அட்மிஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்றதுக்கு www.drscon.com https://erp.aea.edu.in/signup/ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் லிங்க்லையும், drscon@aea.edu.in இமெயில் அட்ரஸ்லையும் நீங்க உங்களோட அட்மிஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிக்கலாம். அது போக 04639220608 22060 லேண்ட்லைன் நம்பர்ஸ்லையும், 999-490-9422 அப்படிங்கிற மொபைல் நம்பர்லையும் உங்களோட கிளாரிஃபிகேஷனை பண்ணிட்டு நீங்க அட்மிஷன் ப்ராசஸ இனிஷியேட் பண்ணிக்கலாம்.
நீங்க உங்களோட இது ரிகார்டிங்கான கொரிஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு இது ரிகார்டிங்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீட் வந்து ரொம்ப எசென்சியலா இஸ் மஸ்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் நீட் கோர்ஸ் நீட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நர்சிங்க்கு மெரிட் பேசிஸ் தான், நீட் இல்லை. இந்த இயர் அவங்க என்ன சொல்றாங்க என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத இது வரைக்கும் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல. நம்ம அந்த இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம அந்த கன்சர்ன்ட் வெப்சைட்ல நான் சொன்ன அந்த அபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஜென்ரலா கூகுள் பண்றதை விட அந்த அபிஷியல் வெப்சைட்ல அதாவது டிஎன் ஹெல்த் அண்ட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப சீக்கிரம் வெளியில வரும் நான் நம்புறேன். அடுத்தது நீங்க கேட்டிருந்தது கவுன்சிலிங் அப்ளைங் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டிருந்தீங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் ஸ்லைட்லயே சொல்லியிருந்தேன். நம்ம எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கோர்ஸோட அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத டிவியில நியூஸ் பேப்பர்ல ஆன்லைன்ல நமக்கு முதல்ல இன்டிமேஷன் வரும். அது வந்த பிறகு பேண்டமிக் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட இன் பர்சன் நம்ம போய் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி நம்ம செக்ரட்டரி கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய அந்த டிஎம்இ ஆஃபீஸ்க்கு நம்ம ஒரிஜினல் காப்பிஸையும் நம்ம அனுப்புவோம். இப்போ வந்து ஆன்லைனுங்கிற பேண்டமிக் இருக்கிறதுனால ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது. ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கிற சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அனுப்பிட்டு அதே ஒரு செட்டை நீங்கள் ஹார்ட் காப்பியும் நீங்கள் செக்ரட்டரிக்கு அனுப்பணும். ஆன்லைனில் அனுப்பணும், ஹார்ட் காப்பி அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா அவங்க அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிளாக இருந்தால் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு அனுப்புவாங்க. அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நம்ம மெரிட் லிஸ்ட்ல நம்மளோட நேம் அண்ட் நம்பர் எங்கே இருக்குங்கிறத பார்த்து நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கவுன்சிலிங் அப்ளைங் ப்ராசஸ் நம்ம பண்ண வேண்டியது. பிபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கிறீங்க. நமக்கு பொதுவான ஜென்ரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, பட் அந்த யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த மெரிட் லிஸ்ட் கவுன்சிலிங் லிஸ்ட்டை வச்சு நம்ம கோர்ஸில் அட்மிட் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் பிபிஎஸ்சிக்கு நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அது ரிகார்டிங்கான கொஸ்டின் இந்த மெடிக்கல் ஃபீல்ட் ரிகார்டிங்கான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க. இன்னைக்குள்ள எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பீங்க. ரொம்ப பொறுமையாக இந்த இணையவழி கருத்தரங்களை எங்களோட இணைந்திருந்ததுக்கு நன்றி. கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி கொரோனா வேக்சின் போட்டுக்கோங்க, ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுங்க, வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பி ரெஸ்பான்சிபிள், பி சேஃப். தேங்க்யூ. உயிர் காக்கும் மருத்துவத்துறையின் பல்வேறு பட்டப்படிப்புகள் பற்றிய கருத்துக்களை மிக நேர்த்தியாகவும் தெளிவாகவும் பகிர்ந்து கொண்ட திருமதி ஜே சங்கீதா
துணை பேராசிரியர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் செவிலியர் கல்லூரி அவர்களுக்கு நன்றி. மருத்துவம் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருக்குமாயின் 9445785041 என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் webinarcell2020@gmail.com என்ற மின்னஞ்சல் வழியாகவும் உங்கள் கேள்விகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான பதில்களை துறை சார்ந்த வல்லுநர்கள் பதிவு செய்வார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கலை மற்றும் அறிவியல் துறை. எண்ணங்களை வண்ண கனவுகளாய் மாற்றும் திறன் படைத்து, வாழ்க்கையை வானவில்லாய் வளைத்து, சிந்தனைகளை சிற்பமாய் செதுக்கி, சரித்திர நாயகனாகவும் சாணக்கியனாகவும் குருவாகவும் சகலகலா வல்லவனாகவும் படைப்பாளியாகவும் பாதுகாப்பாளனாகவும் தலைவர்களாகவும் தாய்நாட்டை காப்பவர்களாகவும் உருவாக்கும் துறைகள் பல சார்ந்த கலை மற்றும் அறிவியல் துறை குறித்து விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்க முனைவர் வி லட்சுமி நாராயணன் உதவி பேராசிரியர் கோவிந்தமால் ஆதித்யநாத் மகளிர் கல்லூரி அவர்கள் நம்முடன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையிலவின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மொழிந்த மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கு என் முதல் வணக்கம். யாருக்கும் தெரியாமல் கிளைகளுக்கு நீர் அனுப்ப வேருக்குத்தான் தெரியும். ஊருக்கு தெரியாமல் உதவி செய்யும் திருவுள்ளம் உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று என் நேசக்கவி மகா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் புகழ்ந்து பாராட்டிய வைர வரிகளுக்கு சொந்தக்காரர் கல்வி கண் திறந்து வைத்த மற்றும் ஒரு காமராஜர் ஆதித்தனார் கல்வி குழுமத்தின் ஆணிவே உருவத்தாலும் உள்ளத்தாலும் என்றும் எங்கள் உள்ளத்தில் நிறைந்து நிற்கக்கூடிய பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தன் ஐயா அவர்களின் பாதம் பணிகின்றேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்ற ஐயன் வள்ளுவன் வாக்கிற்கு உயிர் பூட்டி வரும் உன்னத எங்கள் ஆதித்தனார் கல்வி குழுமத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய உயர்திரு சி பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இணைய வழியிலான கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இந்த நாள் இனிய நாள் என்றேதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கொரோனா என்ற பெருந்தொற்று நம்மையெல்லாம் முடக்கி போட்டு வைத்திருக்கின்றது. இருப்பினும் கூட கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அரசும் கல்வி நிறுவனங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றன. என்ன காரணம் எனில், இன்றைய மாணவர்களே நாளைய சமுதாயத்தின் ஆணிவேர்கள், நாளைய சமுதாயத்தின் தலைவர்கள். அவர்களை சரியாக பட்டை தீட்டுவது பெற்றோருடைய கடமையும் ஆகும், அதே போல கற்றோருடைய கடமையும் ஆகும். இத்தகைய பெரும் தொற்று காலத்திலும் கூட இணையத்தின் வழி இல்லத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு மாணவ கண்மணிகளுக்கு மேற்பரப்பு குறித்த தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி குழுமம். உங்கள் விலாசம் தேடி உங்களுக்கு லட்சிய பாதைகளை அமைத்து தருவதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்திற்கு உங்கள் நன்றிகளை நீங்கள் வீட்டிலிருந்தவாறே தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்வுகள் எழுதாவிடனும் தேக்க நிலை அடையாது அறிவு தேடலோடு தன் வாழ்க்கை பயணத்திற்கு நல்ல வழியினை தேடக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு எங்கள் நிறுவனம் சார்பாக இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனை கதை. ஒரு இளைஞன் ஒரு முனிவனை நாடி செல்கின்றான். ஒரு ஊரே மெச்சி பாராட்டி கொண்டாடப்படக்கூடிய ஒரு முனிவன் அந்த முனிவன். அந்த முனிவன் போய் அந்த இளைஞன் வந்து எதற்காக போறான் என்றா, அவரை சோதித்து பார்ப்பதற்காக போகின்றார். சும்மா போகல, தன்னுடைய கைகள்ல ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து கொண்டு போகின்றார். அந்த முனிவனை பார்த்து அந்த இளைஞன் ஒரு சிரிப்போடு அவன் கேட்கின்றான், நீங்கள் தான் பெரிய துறவி ஆயிற்றே, நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள் என்று கேட்கின்றான். துறவி மௌனிக்கின்றார். மீண்டும் இளைஞன் தன்னுடைய கைகள்ல ஒரு பட்டாம்பூச்சி இருக்கிறதாகவும் அதற்கு உயிர் இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வியை அந்த இளைஞன் அந்த முனிவர் எடுத்து அந்த இளைஞன் கேட்கின்றான்.
முனிவர் உடனடியாக ஒரு பதில் மொழிகின்றார். என்ன சொல்லியிருப்பார் அன்பு மாணவ கண்மணிகளே? அவர் கூறுகின்றார் இவ்வாறு, அந்த பட்டாம்பூச்சிக்கு உயிர் இருக்கக்கூடியதும் உயிர் இல்லாமல் போவதும் இளைஞனே உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார். எந்த துறவியை அவன் இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் வந்திருந்தானோ அந்த துறவியின் முன்பு தான் இழிவாக தலை குனிந்து நிற்கின்றான். இதிலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்னவென்றால், இளைஞர்களே, நீங்கள் உங்களை அந்த இளைஞனாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி உங்களுடைய லட்சிய கனவாக நினைச்சுக்கோங்க. இந்த லட்சியத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடியது யாருடைய கைகள்ல தான் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனை நீங்கள் இனி தேர்ந்தெடுக்க போடக்கூடிய பாடப்பிரிவில் தான் உள்ளது. படிப்பதற்கும் அதற்கு ஏற்றாற் போல நல்ல வேலையை பிடிப்பதற்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு என்றே நான் கருதுகின்றேன். அதாவது படித்து முடித்து வேலையை தேடுவது ஒரு வகை. இந்த படிப்பு படித்தால் இந்த வேலையை பிடித்து விடலாம் என்று யோசித்து படிப்பை தெரிவு செய்வது என்பது உங்களுடைய சாதுரியம். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாணவ கண்மணிகளுக்கு என்ன எண்ணம் இருக்கும்னா, கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகள் படிச்சோம்னா வேலை கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அன்பு குழந்தைகளே, எந்த துறையை படிக்கின்றோம் என்பது என்னை பொறுத்த மட்டில் முக்கியமல்ல. அந்த துறையில் நாம் எதனை கற்றுக்கொள்கின்றோம், எவ்வாறு கற்றுக்கொள்கின்றோம், அதை எவ்வாறு நாம் வெளிப்படுத்துகின்றோம், எவ்வாறு அந்த துறையில் நாம் மிளிர்கின்றோம் என்பதை பொறுத்தே உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது அமைகின்றது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உயர் பதவிகள்ல கூட கலை மற்றும் அறிவியல் துறைகள்ல படித்த மாணவர்கள் இன்று பெரிய உயர் பதவிகள்ல கூட அவங்க பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கலை மற்றும் அறிவியல் துறைகள்ல இல்லாத பாடப்பிரிவுகளே என்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான பாடப்பிரிவுகள் இன்று அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது அந்த கலை மற்றும் அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய மேற்படிப்பு குறித்து உங்களோடு சில விளக்கங்களை நான் பகிர விழுகின்றேன். கலைத்துறை என்று பார்த்து கொண்டோமேயானால் பிஏஎம்ஏ இளங்கலையாக இருந்தாலும் சரி, முதுகலையாக இருந்தாலும் சரி, நிறைய பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், இந்திய நாகரீகம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, சமூகவியல், உளவியல், மொழியியல், சுற்றுலாவியல், புவியியல் என்று சில பாடப்பிரிவுகளும், அதே போல கலைத்துறையில பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் அறிவியல், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பொது நிர்வாகம், அட்வர்டைசிங் என்று சொல்லக்கூடிய விளம்பரவியல், கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கலைத்துறையோட சேர்ந்திருக்கின்றது. குற்றவியல் துறை, குற்றவியல் படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு இது. அது போக ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கலைகள், நிறைய நுண்கலைகள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபாரின் லாங்குவேஜ், அயல் மொழிகளை கற்றுக்கொள்வதற்காகவே ஒரு துறை இருக்கின்றது. ஒரு சில கல்லூரிகள்ல, ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல இந்த துறை இருக்கின்றது. இது நம்ம நிறைய வேற்று மொழிகளை தெரிந்து கொள்வதனால நிறைய தூதராக கூட என்ன செய்யலாம்னா இந்த படிப்பை படித்துவிட்டு நாம் போகலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த தமிழ் இலக்கியம் இல்ல ஆங்கிலம் இலக்கியம் படித்தவர்களுக்கு என்னெல்லாம் வேலை கிடைக்குது, அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய அந்த பாடப்பிரிவுல இலக்கியம் படிக்கிறாங்க, இலக்கணம் படிக்கிறாங்க, இவற்றோடு அவர்கள் கூடுதலாக விருப்ப பாடமாக இதழியல் துறையை வந்து படிக்கிறாங்க. அதே போல திரைப்படக்கலை என்று ஒரு தாளம் அவங்களுக்கு இருக்கு. விளம்பரக்கலை, சுற்றுலாவியல் என்ற துறைகளும் வந்து இதற்கான பாடப்பிரிவுகளும் அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதழியல் படிச்சோம்னா, இப்போ இளங்கலையில பிஏ தமிழோ இல்ல ஆங்கில இலக்கியமோ பயின்று விட்டு மேற்படிப்புல எம்ஏல ஜேர்னலிசம் படிக்கலாம், இதழியல் படிக்கலாம். இந்த பத்திரிகை துறையில நம்ம வந்து நம்ம நிறைய வேலைகள் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. தகவல் தொடர்பு துறையாக இருக்கக்கூடிய வானொலி தொலைக்காட்சிகள்லயும் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றது. இதோடு சேர்த்து நல்ல ஒரு ஜிகே பொது அறிவு உங்களுக்கு இருந்துச்சு, ஆங்கிலத்துல பேசக்கூடிய ஸ்கில், அந்த திறனையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஆங்கில செய்தி நிறுவனங்கள்ல கூட நீங்க சாதிக்கலாம். நிறைய லட்சக்கணக்கான சம்பளங்கள் உங்களுக்கு இன்று வழங்கப்படுகின்றன. சுற்றுலாவியல் சொல்லி பார்க்கும் பொழுது இந்திய தமிழக அரசினுடைய, இது மேற்படிப்பா எம்ஏ சுற்றுலாவியல் நீங்க படிச்சீங்கன்னா இந்திய தமிழக அரசினுடைய சுற்றுலாத்துறை மற்றும் போக்குவரத்து துறைகள்ல நல்ல வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அதே போல விளம்பரக்கலை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தொலைக்காட்சி பத்திரிகைகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால அந்த மீடியா லைன்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதே போல பி வரலாறு,
இந்திய வரலாறு தமிழக வரலாறு குறித்த பாடங்கள் உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. இது குறித்து நீங்க பார்க்கும் பொழுது வேற என்ன உங்களுக்கு இதோட சேர்ந்த படிப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதோட மேற்படிப்புல நீங்க வந்து எதை படிப்பீங்க அப்படின்னா ஒரு எந்த யூஜி டிகிரினாலும் நீங்க படிக்கலாம். படித்து முடித்து விட்டு இப்ப தமிழ்னாலும் சரி இல்ல மற்ற யூஜி டிகிரினாலும் நீங்க முடிச்சுட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி துறை இந்த துறையை வந்து நீங்க எடுக்கலாம். நிறைய மாணவர்கள் வந்து வழக்கமா போகக்கூடிய பாதைகளிலேயே நம்ம போறோம் இல்லையா, மாற்று பாதையில போகும் பொழுது எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு போகும் பொழுது அங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பது அரிதான ஒரு விஷயம். இப்ப யாரும் தேர்ந்தெடுக்காத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது நிச்சயமா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே காத்துட்டு இருக்கு. இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சி அதே மாதிரி கல்வி டிஎல் துறையெல்லாம் வந்து இதுல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய ஓலைச்சுவடியியல் என்று சொல்லக்கூடிய பாடப்பிரிவு, இந்த பாடப்பிரிவு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில இருக்கக்கூடிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து பயிற்றுவிக்கப்படுகின்றது. நீங்க எந்த டிகிரி படிச்சாலும் தமிழோடு சம்பந்தப்பட்ட டிகிரி படிக்கும் பொழுது நீங்க யூஜி கோர்ஸ் படிக்கும் பொழுது என்ன செஞ்சுக்கலாம்னா தட்டச்சு பயிற்சி டைப்ரைட்டிங் படிச்சுக்கோங்க, நிச்சயமா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லி பார்க்கும் பொழுது சென்னை பல்கலைக்கழகத்துல இந்த துறை வந்து பயிற்றுவிக்கப்படுகின்றது. இது பேசிக் குவாலிபிகேஷன் சொல்லி பார்க்கும் பொழுது 12 படிச்சு முடிச்சோம்னாலே போதுமானது, ஒரு 60% இருந்தாலும் போதுமானது. அதோட வந்து ஹிஸ்டரி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு சிறப்பு தகுதி வந்து இருக்கின்றது. அதே போல 3 வருடங்கள் இந்த படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹையர் ஸ்டடிஸ்ல பார்க்கும் பொழுது பிஇ டிகிரியும் வந்து இருக்கின்றது ஆர்கியாலஜில, எம்ஏ டிகிரியும் இருக்கின்றது. எம்ஏ டிகிரி பார்க்கும் பொழுது 2 வருஷம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த தொல்லியல் துறையில இருக்க கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. அதாவது நேரடி அதில் இந்த படிப்பு வந்து தென்னிந்தியா வட இந்தியால இருக்கக்கூடிய கள அனுபவம், தென்னிந்தியால போய் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கல்லூரிகள்ல பயிற்று பயின்று கொண்டு எங்கெல்லாம் வந்து இது மாதிரியான தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறுகின்றதோ அங்க போய் உங்களுடைய ஃபீல்ட் ஒர்க்கை வந்து நீங்க மேற்கொள்ளலாம். அதே போல வட இந்தியாலையும் இதே மாதிரியான ஃபீல்ட் ஒர்க்கை நீங்க மேற்கொள்ளலாம். முதுகலை பட்ட படிப்பு வந்து முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு திறந்த பல்கலைக்கழகம் திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல இதற்கான மேற்படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு பாடத்திட்டமா அமைக்கப்படுகின்றது. இதுல என்ன வேற என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் குறித்த அறிமுகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, இந்திய கல்வெட்டியல் குறித்து பயிற்றுவிக்கப்படுகின்றது, அதே போல கலை மற்றும் கட்டடக்கலை, இந்திய நாணயவியல், இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி வருஷத்துல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய ஆய்வீடு ஒண்ணு சமர்ப்பிப்பீங்க. அதே மாதிரிக்கான கல்வி கட்டணம் சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப சில ஆயிரக்கணக்கான 5000 ரூபாய் 4000 ரூபாய் இது மாதிரியான தொகையிலேயே உங்களுக்கு இந்த பாடங்கள்லாம் நீங்க வந்து படிச்சிடலாம். சம்பளம் சொல்லி பார்க்கும் பொழுது 30,000க்கும் மேல வந்து 1,00,000 வரை நீங்க எவ்வளவு தூரம் வந்து அதுல உங்களை அர்ப்பணித்து வேலை செய்யறீங்களோ பணியாற்றுகிறீர்களோ அதுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு சம்பளங்கள் வந்து வழங்கப்படுகின்றன. அடுத்திருக்கக்கூடியது பிஏ சமூகவியல். இந்த பிஏ சமூகவியல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சோசியாலஜி என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டுல சில கல்லூரிகள்ல இந்த பிஏ சோசியாலஜி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறது, அரசு தரக்கூடிய திட்டங்கள், அரசுடைய செயல்பாடுகள் என்ன, மற்ற மக்களோடு எப்படி பழகிறது, கிராம மக்களுடைய நிலைப்பாடு என்ன, இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பிஏ சோசியாலஜி பிஎஸ்சி பிரிவிலையும் அறிவியல் பாடப்பிரிவிலையும் கூட இந்த சோசியாலஜி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சில கல்லூரிகள்ல உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும், சில கல்லூரிகள்ல வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமே நீங்க வந்து எழுதிய உள்ள போகலாம், பாடப்பிரிவுக்கு படிக்கிறதுக்கு போகலாம். 3 டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா கால அளவு 3 ஆண்டு காலம் வந்து பயிற்றுவிக்கப்படுகின்றது. அது போக கூடுதலா 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப், அந்த களத்தில் இறங்கி போய் நீங்க செய்யக்கூடிய மாதிரி 1 வருஷம் வந்து நீங்க படிக்க வேண்டும். இதனால இதுல வந்து வேற என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு தாழ்த்தப்பட்ட சொல்றோம் அந்த மாதிரியான கம்யூனிட்டி நம்ம எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறதுன்றத சொல்லிக் கொடுக்குறாங்க. சைல்டு டெவலப்பிங் பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்க ஒரு டிகிரியோட எந்த டிகிரி எடுத்துட்டாலுமே நீங்க ஒரு டிகிரியோட முடிக்கிறத விட்டுட்டு அடுத்த டிகிரிக்கும் கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா இன்னுமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த எம்ஏ படிக்கணும், எம்ஏ 2 ஆண்டுகள் சொல்லிக் கொடுக்கிறது சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த சமூகவியல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா காருண்யா இன்ஸ்டிடியூட்ல வந்து இருக்கின்றது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இருக்கு, லயோலா காலேஜ்ல இருக்கு சென்னையில, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, குயின்ஸ் மேரிஸ் காலேஜ்ல இருக்கு, அட் பெரியார் யூனிவர்சிட்டியில இருக்கு, ஹிந்துஸ்தான் காலேஜ்ல இருக்கு, எஸ்ஆர்எம், எம்ஜிஆர் காலேஜ்ல, இது மாதிரியான இடங்கள்லாம் வந்து இந்த சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கின்றது.
அடுத்து பிஏ எக்கனாமிக்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது பொருள் இல்லா இருக்கு இவ்வுலக இல்லை என்றுதான் கூற வேண்டும். கண்டிப்பா பொருளாதாரம் படிச்சுட்டு நிறைய நீங்க வந்து இப்ப கலை அறிவியல பார்க்கும் பொழுது எல்லா சீட்டும் வந்து ஃபில்அப் ஆயிடும். இந்த எக்கனாமிக்ஸ்க்கு வந்து சீட் கொஞ்சம் கடைசியா நீங்க போனீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எக்கனாமிக்ஸா அப்படின்னு சொல்லி நீங்க இழுக்க வேண்டாம். கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா சரியான முறையில போகும் பொழுது சரியான தடத்துல உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா நீங்க போகும்பொழுது இன்னைக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு இல்லையா. அது மூலமா நீங்க போகும்பொழுது நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பிஏ எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் முடிச்சுட்டு எம்ஏ சிஏ எம்பிஏ என்று உங்களுடைய அடுத்திருக்கக்கூடிய உயர்கல்விகளை நீங்க முடிச்சுக்கலாம். நிறைய பல்வேறு நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. வங்கிகள்ல உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. அது போக நீங்க வேற என்ன ஜாபா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் சர்வீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இருக்கின்றது. பினான்சியல் ரிஸ்க் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வேலை இருக்கின்றது. பினான்சியல் சர்வீஸ் மேனேஜராக நீங்க வந்து போகலாம். அடுத்து பினான்சியல் பிளானரா நீங்க வந்து போகலாம். அதே மாதிரி சேல்ஸ் அனாலிசிஸ்டா போகலாம், பினான்சியல் கன்சல்டண்டா போகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்டா போகலாம், அக்கௌண்டா போகலாம். இதெல்லாமே வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அடுத்து சொல்லப்படக்கூடியது பிஏ டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் அப்படின்றது என்ன, இப்படி ஒரு படிப்பு இருக்கா அப்படின்றது உங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு கேள்வியா இருக்கலாம். பி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதுகாப்பு துறையியல். இந்த துறை தேர்ந்தெடுப்பது சும்மா நம்ம மற்ற துறைகள்லாம் எடுக்கிற மாதிரி எல்லாம் போக முடியாது. உங்களுக்கு நாட்டின் மேல மிகுந்த ஒரு மரியாதையும் உங்களுக்கு நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கும் எந்த மாணவர்களுக்கெல்லாம் இருக்கும், நாட்டுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சிய கனவோட இருப்பீங்க இல்லையா, இந்த மாணவர்களுக்கு நிச்சயமா எடுக்கக்கூடிய ஒரு நல்ல துறையாக இந்த பிஏ டிஃபென்ஸ் துறை வந்து பார்க்கப்படுகின்றது. நாட்டுப்பற்று அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆர்மியில போகணும் அப்படின்ற லட்சியம் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டிகிரி வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன்பாடா இருக்கு. இதுல என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி தரைப்படை விமானப்படை கப்பல் படை இந்த படைகள் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த டிஃபென்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சரி, எதை படிச்சுட்டு போகலாம், என்ன குவாலிபிகேஷன் பேசிக்கா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்க எந்த குரூப் இருந்தாலும் பரவாயில்ல போகலாம். பேசிக்கா உள்ள ஒரு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 55%, 60% வந்து போதுமானதா இருக்கின்றது. பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து உள்ள போகலாம். சில கல்லூரிகள்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இந்த டிஃபென்ஸ்க்கு வந்து இருக்கின்றது. அதே மாதிரி கோட்டாஸ்ல, அதாவது எஸ்சி எஸ்டி கோட்டாஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து உள்ள போறதுக்கான படிக்க போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து நிறைய இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜஸ்ல இந்த டிஃபென்ஸ் இருக்குன்னா, நான் மேற்குல வேலை ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காலேஜஸ்ல இது கிடையாது. ஒரு சில கல்லூரிகள்ல வந்து டிஃபென்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஊட்டி கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து அந்த டிஃபென்ஸ் படிப்பை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அதே போல டாக்டர் அம்பேத்கர் காலேஜ்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில, அடுத்து வந்து குருநானக் காலேஜ் சென்னையில இருக்கக்கூடிய குருநானக் காலேஜ், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், இங்கேயும் வந்து இந்த டிஃபென்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நேரடியா நம்ம வந்து இந்திய என்ன சொல்றது இந்திய ஆர்மியை பத்தி நம்ம படிக்கிறோம், அதனால வந்து நமக்கு நேரடியா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. கண்டிப்பா வந்து நேரடியாலாம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்காது. என்ன இருக்கும்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து இருக்கும். அந்த பிஏட நிற்பாட்டாம இன்னும் அடுத்து தொடர்ந்து நீங்க மேற்படிப்பில் படிக்கும் பொழுது எம்ஐ டிஃபென்ஸ் எல்லாம் போகும் பொழுது அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ்ல இந்த மாதிரியான பணிகளுக்கு வந்து உங்களுக்கு முன்னுரிமை என்ன செய்யறாங்க அப்படின்னா வழங்குறாங்க. அடுத்து இருக்கக்கூடியது பிஏ சைக்காலஜி. இந்த சைக்காலஜின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு மருத்துவமனைகளை போலவே நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய இருக்கு. எல்லோருக்குமே மனநல ஆலோசனை மையங்களுக்கு போகக்கூடிய சூழல் வந்து இருக்கின்றது. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான உளவியல் ரீதியான விஷயங்களை வந்து அவங்க வந்து நிறைய ஆலோசனைகளை வந்து அவங்க வழங்குறாங்க. அப்ப அவங்களே வந்து நிறைய என்ன செய்யறாங்கன்னா கவுன்சிலிங் சென்டர்ஸ் தன்னுடைய கம்பெனிஸ்லயே உள்ள வச்சிருக்காங்க. அப்ப நிறைய வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. சரி, இதுல சில நுணுக்கமான பிரிவுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து அவங்களை படிச்சவங்களை நம்ம சொல்றோம்.
இது மாதிரியே சின்ன டிஃபரன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா சைக்கார்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டாக் தெரப்பி பேசியே என்ன செய்வாங்க அப்படின்னா எமோஷனலா மென்டலா இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கும் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா டாக் தெரப்பி மூலமா அவங்களுடைய நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து அவங்க அடையிறாங்க. சைக்காட்ரிஸ்ட் அப்படி சொல்லும் போய் பார்க்கும் பொழுது டாக்டர்ஸ் இவங்க வந்து மெடிசின் ரீதியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப அடிப்படையா சில ஸ்கில்ஸ் தேவைப்படும், சில திறன்கள் தேவைப்படுது. என்ன திறன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும், நிறைய மக்களோட பழகக்கூடிய விதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடியவங்க இதை வந்து படிக்கிறாங்க, பெண்கள் அதிகமா இந்த துறையை வந்து எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அது மாதிரி வந்து நிறைய அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம என்ன சொல்லணும் இல்லையா, அவங்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கணும், அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கணும். இது மட்டும் இல்லாம வேற என்ன வகைப்பாடு இந்த சைக்காலஜில இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஹேவியர் சைக்காலஜின்னு சொல்லி படிக்கலாம், சோசியல் சைக்காலஜி படிக்கலாம், பயாலஜிக்கல் சைக்காலஜி படிக்கலாம், அடுத்து வந்து பிசிக்கலா இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜி வந்து படிக்கலாம். பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லி பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து கொஞ்சம் சில ஆயிரங்கள் வரை இதுக்கு வந்து செலவாகுது. இதுலயே நீங்க வந்து மேற்படிப்பு எம்ஏ எம்எஸ்சி இதுல பிஎஸ்சி சைக்காலஜியும் இருக்கு, நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி எம்ஐ சைக்காலஜி வந்து இளநிலையில அறிவியலையும் இருக்கு கலையிலையும் வந்து ரெண்டு விதமா இந்த சைக்காலஜி வந்து கற்றுக்கொடுக்கப்படுகின்றது. இதுல வந்து டாக்டர் படிப்பு வர பிஹெச்டி வரை நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. சரி, அப்போ இது படிச்சா நமக்கு வந்து வேற எங்கெல்லாம் வந்து வேலை இருக்கும்னா பிரைவேட் செக்டர்லயும் இருக்கும், கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயும் வந்து வேலைகள் வந்து காத்துட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மிலிட்ரி அங்க வந்து நீங்க வந்து சைக்காலஜிஸ்டா போகலாம், அடுத்து வந்து கரெக்ஷனல் கவுன்சிலரா வந்து நீங்க போகலாம், அடுத்து கிரிமினல் ப்ரொஃபைலரா நீங்க வந்து போகலாம், எஜுகேஷனல் கவுன்சிலரா நீங்க போகலாம். நிறைய லட்சக்கணக்கான சம்பளங்களை வந்து இந்த சைக்காலஜி துறை வந்து உங்களுக்கு கொடுக்கின்றது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய கவுன்சில் ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க கவுன்சில் சர்க்கிள்லாம் வச்சிருப்பாங்க, அங்க வந்து பிரைவேட் செக்டர் சொல்லி பார்க்கும்போது இங்க நீங்க உங்களுக்கு வேலைக்கு போகலாம், ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கலாம், அடுத்து வந்து கண்டென்ட் ரைட்டரா கூட வந்து இருக்கலாம், அப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜரா இருக்கலாம், அடுத்து வந்து கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் இது குறித்த வேலை வாய்ப்புகளையும் நீங்க வந்து இருக்கலாம். ஏதாவது இந்த கலை மற்றும் அறிவியல் சைக்காலஜிக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் என்ன பெரிய வேறுபாடு சொல்லி பார்க்கும் பொழுது சயின்ஸ் ரீதியா இருக்கக்கூடிய பிஎஸ்சி சைக்காலஜில சயின்ஸ் டிசிப்ளின்ல வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இங்க வந்து ஆர்ட்ஸ்ல வந்து அந்த டிசிப்ளின்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்க தியரியும் சரி பிராக்டிக்கலும் சரி எங்கன்னா சயின்ஸ் ரீதியா பிராக்டிக்கல் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா அங்க நீங்க பார்க்கும் பொழுது தியரிட்டிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஓரியன்டா வந்து சயின்ஸ் இருக்கும், அங்க நீங்க பார்க்கும் பொழுது கான்செப்ட் வைஸா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பயாலஜி மேத்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த சயின்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்சியில வந்து இருக்கும், அங்க வந்து உங்களுக்கு சோசியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அங்க இருக்கும். மேத்ஸ் உங்களுக்கு வந்து எங்க இருக்காதுன்னா பிஇ சைக்காலஜில இருக்காது. அடுத்து மெடிக்கல் ஃபீல்டு சார்ந்ததா இந்த பிஎஸ்சி சைக்காலஜி இருக்கும், இங்க நீங்க பார்க்கும் பொழுது சோசியல் ஒர்க்கரா நீங்க வந்து போகலாம், லா சம்பந்தமா இருக்கக்கூடிய படிப்புகளை படிச்சுக்கலாம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்ல கூட வந்து பிஇ சைக்காலஜி முடிச்சு நீங்க வந்து போகலாம். எங்கெல்லாம் இங்க இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கு, பாரதியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில கூட இருக்கு, அடுத்து பெரியார் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி என்று பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இந்த பிஏ உளவியல் என்று சொல்லக்கூடிய சைக்காலஜி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து இருக்கக்கூடியது பிஏலையும் இருக்கின்றது, பிஎஸ்சி அறிவியலையும் இருக்கின்றது. எந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லப்படக்கூடிய கிரிமினாலஜி, இந்த கிரிமினாலஜியோட சேர்ந்து வரக்கூடியது ஃபோரன்சிக் சயின்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்றது தடய அறிவியல் என்று சொல்லக்கூடியது. இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அப்ப இந்த குற்றவியல் தொடர்பான படிப்பு தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிமினாலஜி. இந்த பெரும்பான்மையா ஆண்கள் தான் அதிகமா இதை படிக்கிறாங்க, பெண்கள் வந்து குறைவா தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. யூஜி டிகிரியோட மட்டும் இல்லாம பிஏ முடிச்சு எம்ஏ அல்ல பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி அப்படின்னு போகக்கூடியவங்களுக்கு அந்த ஹையர் டிகிரி எல்லாம் நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா ஃபாரின்ல எல்லாம் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான அப்ரோட்ஸ்ல வந்து நிறைய படிக்கிறதுக்கான பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்கின்றன, அங்க போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அங்க
அளவுக்கு கூட நீங்க வந்து வேலைக்கு போகலாம். அப்போ அந்த ஒரு டிகிரி இல்லாம அடுத்த டிகிரியும் நீங்க வந்து ஃபர்தரா படிக்க வேண்டிய அவசியம் கட்டாயமா இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு பேஷனட்டா இருக்கு இந்த டிகிரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது குறித்து நம்ம ஏதாவது சாதிக்கணும், அந்த துறையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும், இப்படியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த கிரிமினாலஜி வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரிமினாலஜில ஜாப் எப்படி இருக்குன்னு பாருங்க. லா அண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வேலை இருக்கும், சிபிஐல வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும், டிடெக்டிவ் ஏஜென்சில வந்து தனியார்லயும் இருக்கும், அதே போல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இடங்கள்லயும் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து உங்களுக்கு நிறையவே வேணும். அதே மாதிரி பப்ளிக் இன்ட்ராக்ஷன், மக்களோட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறது, இந்த திறன் உங்களுக்கு வேணும். அனாலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது ஒரு விஷயத்த அலசி ஆராய்ஞ்சு என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வேணும். இந்த ஃபாரன்சிக் கிரிமினாலஜி ரெண்டும் சேர்த்தே நிறைய கல்லூரிகள்ல என்ன செய்யறாங்கன்னா பயிற்சி. பேசிக் குவாலிஃபிகேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சது குழந்தைங்க அவங்களுடைய எந்த பிரிவா இருந்தாலும் பரவாயில்ல, சயின்ஸ் இருந்தாலும் சயின்ஸ் நீங்க எடுத்து பியூர் சயின்ஸோ இல்ல சயின்ஸ் வரக்கூடிய பேப்பர்ஸ் படிக்கக்கூடிய அந்த குரூப்போ எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் படிச்சீங்கனாலே போதுமானது. 55% எடுத்தாலே வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிடும். மெரிட் மூலமாகவும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். இதுக்கு சில நுழைவுத் தேர்வுகள் சொல்லப்படுது. ஏஐபிஇ என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வு, LSAT என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வு, அதே போல AILTE என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வு. இதெல்லாம் வந்து மெரிட் எக்ஸாம் மூலமா நீங்க என்ன செய்யலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா மெரிட்டா நீங்க வந்து உள்ள போய் படிக்கிறதுக்கான தேர்வுகள். நிறைய லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, டிஸ்டன்ஸ் ரொம்ப தொலைதூர கல்வி சொல்லுவாங்க இல்லையா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரியா படிப்பு இருக்கு, காரண்யா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு கோயம்புத்தூர்ல. பேசிக்காவே அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரை செலவாகும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இருக்கு, அடுத்து ஜேசிஸ் அகாடமி மைசூர்ல வந்து இந்த படிப்பு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கு, அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் அந்த காலேஜ்ல வந்து இருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் குழந்தைங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த அவினாசிலிங்கம் காலேஜ்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இது போக மனோன்மன்யம் யூனிவர்சிட்டியில அதுக்கு கீழே இயங்கக்கூடிய ஏபி காலேஜ் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இங்கேயும் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அந்த கிரிமினாலஜிக்கு வந்து இருக்கின்றது. அடுத்து ரொம்ப டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் கிரிமினாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெங்களூர்ல ஜெயின் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஜெயின் யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கு. இது முடிச்சுட்டு நீங்க வந்து மேற்படிப்பாக பிஏ முடிச்சுட்டு பிஎல் கிரிமினல் லாயரா வந்து போகலாம். அதே மாதிரி பிஎல் பிஏ முடிச்சுட்டு எம்எஸ்சியில கூட நீங்க என்ன பண்ணலாம்னா கிரிமினல் ஜஸ்டிஸ்ல வந்து நீங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்க பண்ணலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்கனவே மேல சொல்லிட்டேன். அது போக இன்னும் கூட இருக்கின்றது, விசாரணையாளரா போகலாம், சிறைச்சாலை மேலாளரா போகலாம், குற்றவியல் ஆராய்ச்சியாளரா போகலாம், புலனாய்வு அதிகாரியா போகலாம், வங்கிகள்ல ஏதாவது குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த தடய அறிவியல் குறித்து படிக்கக்கூடியவங்க இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக அதிகமாகவே என்ன செய்யுது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இதோடு பார்க்கும் பொழுது இந்த கலை துறையில பிகாம் என்று சொல்லப்படக்கூடிய வணிகவியல், பிபிஏ என்று சொல்லப்படக்கூடிய வணிக நிர்வாகவியல், பிபிஎம் வணிக மேலாண்மையியல், பிஇஎம் சுற்றுச்சூழல் மேலாண்மை கல்வி போன்ற பாடப்பிரிவுகளும் கூட இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல பயிற்றுவிக்கப்படுகின்றன. பிகாம் பிபிஏ பிபிஎம் பிஏ கார்பரேட் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கக்கூடிய வணிகவியல் தொடர்பான மற்ற துறைகள்ல என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜரா, பினான்ஸ் மேனேஜரா நீங்க வந்து போகலாம், வங்கி மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா போகலாம், செக்ரட்டரியா நீங்க வந்து பணியாற்றலாம், எம்பிஏ முடிச்சீங்கன்னா அந்த எம்பிஏ படிப்பு உலக அளவுல வந்து மதிக்கப்படக்கூடிய ஒரு மேலாண்மை படிப்பா இருக்கு. ஃபாரின்ல கூட அந்த எம்பிஏ டிகிரி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல யூனிவர்சிட்டியில நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இது போக நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ்ல நம்ம பார்த்திடலாம். இந்த வேலைகள்லாம் தாண்டி நிறைய பெண் குழந்தைங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடியவர்களுக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு பேஷனட்டா இருக்கக்கூடிய ஒரு வேலையை சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிரிய பணி தான். ஆசிரிய பணி என்பது ஒரு அறப்பணி. அப்ப இந்த ஆசிரிய பணிக்கு போகணும்னா என்னெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏ முடிச்சுட்டு இல்ல பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படிச்சீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சீங்கன்னா பிடி அசிஸ்டண்டா
அப்படின்னு 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளி ஆசிரியரா நீங்க போகலாம். இந்த வேலைக்கு நீங்க போகணும்னா டெட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு மஸ்ட், அதுல வந்து நீங்க வந்து பாஸ் ஆயிருக்கணும். அதே போல பிஏ அல்லது பிஎஸ்சி இது படிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு அதே மாதிரி எம்ஏ எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எட் முடிச்சீங்கன்னா பிஜி அசிஸ்டண்டா வந்து போகலாம். எந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம்? உயர்கல்வியில் 11-12 வகுப்பு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய டிஆர்பி எக்ஸாம், இந்த எக்ஸாம்ல வந்து அவங்க பாஸ் பண்ணிருக்கணும். அதே போல இந்த பள்ளி தாண்டி எனக்கு வந்து கல்லூரியில வேலைக்கு போகணும், உதவி பேராசிரியரா நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு பிஏ பிஎஸ்சி இதை முடிச்சுட்டு எம்ஏ எம்எஸ்சி முன்னாடி வர வந்து என்ன இருந்துச்சுன்னா எம்ஃபில் டிகிரி ஒன்று இருந்தது. முதல்ல 2 வருஷம் அப்புறம் 1 வருஷம் இருந்தது. இப்போ எம்ஃபில் டிகிரி வந்து கிடையாது. டைரக்டா நீ என்ன பண்ணிடலாம்னா பிஹெச்டி வந்து பண்ணிடலாம். இதுலயும் நீங்க பண்ணலாம். பகுதி நேரமா என்ன செய்யலாம்னா முழுமையான படிப்பாகவும் படிக்கலாம், பகுதி நேர படிப்பாகவும் கூட பிஹெச்டி வந்து நீங்க முடிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி கல்லூரிகளில் உதவி பேராசிரியரா பணிபுரிவதற்கு போகலாம். முன்னாடி சிறப்பு தகுதியா இருந்த நெட் ஆர் செட் எக்ஸாம் வந்து இப்போ முதன்மையா தகுதி தேர்வு. இது எழுதினாதான் நீங்க எங்க போக முடியும் அப்படின்னா கல்லூரி பேராசிரியரா நீங்க வந்து போக முடியும். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று கூறுவார்கள், அதே போல ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று கூறுவார்கள். இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து போகலாம். அணுவை துளைத்து ஏல்கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் என்பார்களே, அது போல கலை மற்றும் அறிவியல் துறைகள்ல இல்லாத துறைகளை பட்டப்படிப்பிரிவுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய பாடப்பிரிவுகள் வந்து இருக்கின்றது. அடுத்து இருக்கக்கூடியது அறிவியல் துறை என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயற்பியல், வேதியியல், கணிதவியல், விலங்கியல், தாவரவியல், நிலவியல், புள்ளியியல், மனையியல், உளவியல், வனவியல், மின்னணுவியல், நுண்ணுயிரியல், உயிரி வேதியியல், கணிப்பொறியியல், காட்சி தொடர்பியல், உயிரி ரசாயனம், உயிரி தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் என்று 2 துறைகளிலுமே நிறைய பாடங்கள், முக்கிய பாடங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. இது தாண்டி பார்க்கும் பொழுது பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்னி, பிசிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடப்பிரிவு இருக்கின்றது. இதே போல சிபிஇசெட், இது வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜியினுடைய கூட்டுக்கலவையா இருக்கக்கூடிய ஒரு டிகிரி. அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி, இது நான் உங்களுக்கு பின்னாடி தனியா சொல்றேன். கணிதவியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிவியல் பாடப்பிரிவுகள்லயே ஒரு அரசி போல இருக்கக்கூடிய ஒரு துறை தான் வந்து கணிதவியல். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், நீங்க வந்து எந்த டிகிரி படிச்சாலும் பரவாயில்ல, கணிதம் படிச்சீங்கன்னா ஒரு யூஜி டிகிரி கூட போதும். நீங்க என்ன ஒரு டியூஷன் சென்டர் வச்சு கூட நீங்க வந்து ஒரு பெண் குழந்தைங்களுக்கு ஹையர் டிகிரி படிக்க வைக்க முடியல, படிக்க வைக்கல அப்படின்னா யூஜி கோர்ஸ் கூட உங்களுக்கு என்னமான நிறைய சலுகைகளை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உயர் பதவிகளுக்கு வந்து பாதை வகுத்து கொடுக்கக்கூடியதாக, போட்டித் தேர்வுகள்ல உங்களை தேர்ச்சி அடைவதற்கு இந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே வந்து உதவியா இருக்கு. கணக்கு பாடத்திற்கு அதனால நிறையவே வந்து போட்டி அதிகமா இருக்கும், நிறைய படிக்க வேண்டிய சுமைகளும் கூட ஜாஸ்தியா இருக்கும். இயற்பியல், வேதியியல் துறைகளுக்கு அடிப்படையா இந்த மேக்ஸ் தான் வந்து இருக்கு. கட்டிடங்கள் கட்டுவதற்கு, பாலங்கள் அமைப்பதற்கு, அணைகள் கட்டுவதற்கு, ஒரு மாதிரி அமைத்து கொடுப்பதற்கு எது தேவை அப்படின்னா இந்த கணித அறிவு என்பது தேவை. அப்புறம் பங்கு சந்தைகள்ல, நிதி நிறுவனங்கள்ல, ஆயுள் காப்பீட்டு கழகங்கள்ல கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்து மொத்தமா பார்க்கும் பொழுது அந்த இயற்பியல், வேதியியல், மின்னணுவியல் துறைகள்ல படிக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு ஆய்வுக்கூடங்கள்ல, லெபார்டரிஸ்ல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழிற்சாலை, ஃபேக்டரிஸ்ல, இயந்திர பிரிவுகள்ல, வேதியியல் பிரிவுகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படுகின்றது. பாட்னி, சுவாலஜி, விலங்கியல், தாவரவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல், மீன் வளர்ப்பு துறை, வேளாண்மை துறை, வனத்துறைகள்ல வேலை வாய்ப்பு இருக்கின்றது. மீன் வளர்ப்பு சொல்லி பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து ஃபிஷரிஸ், பிஎஸ்சி ஃபிஷரிஸ் வந்து தனியாவே ஒரு துறை இருக்கின்றது, அது குறித்து பின்னாடி சொல்றேன். மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, தோட்டக்கலை, கோழிப்பண்ணை போன்ற சுய தொழில்களை செய்து கூட இந்த டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் சுய தொழில் கூட நீங்க வந்து செய்து முன்னேறலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடமும் வந்து ஒரு சாதாரண ஒரு உணவகத்தில இருந்து மருத்துவமனை வரை எல்லா இடங்கள்லயுமே இந்த இணையம் மூலமா, கணினி மூலமா நிறைய நமக்கு தேவைகள் வந்து இருக்கின்றது. இது ஒரு பெரிய கடல் போல இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. நிறைய வேலை வாய்ப்புகள் முத்து முத்தா உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. எந்த துறையை நீங்க வந்து எடுத்து படித்தாலும் இந்த கணினி, இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து யூஜியோட நின்றுட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பா வந்து நிறைய வேலை வாய்ப்புகள், நீங்க கத்தக்கூடிய விஷயங்களை பொறுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அமைகின்றது. இந்த பாடத்தோட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி, பிசிஏ, எம்சிஏ முறைகள்ல நீங்க வேறு மேற்படிப்புகளை வந்து இதுல வந்து தொடரலாம். அதே மாதிரி ஜியாலஜி என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட், ஜியாலஜி பத்தி சொல்லணும்னா முக்கியமா வந்து நிலத்தியல் கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இது படிக்கக்கூடியவங்க ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எங்க சொல்லி கொடுக்குறாங்க, இது வந்து இதுல என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்க நிலத்தியல் கல்வி, நிலம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கும் இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறது, பெட்ரோல் க்ரூட் ஆயில் இதை கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து எந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான கேஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடியது, வாட்டர் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணக்கூடியது, இதெல்லாம் வந்து இந்த நிலத்தியல் கல்வியில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து எடுத்து பத்தி நீங்க வந்து படிக்கிறீங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இது குறித்த விஷயங்கள்லாம் வந்து இந்த நிலத்தில் கல்வியில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பூமி பத்தி, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தாது பொருட்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு அடிப்படையா நீங்க வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுவெல்த்ல பயாலஜி குரூப் வந்து எடுத்திருந்தாலே போதுமானது, அல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மாதிரி வந்து சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட நீங்க வந்து ஒரு 60% எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜியாலஜிஸ்டா நீங்க வந்து போகலாம். பிஎஸ்சி முடிச்சா மட்டும் உங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்காது, பிஎஸ்சியோட நீங்க வந்து அடுத்த டிகிரிஸ் வந்து கண்டிப்பா மேற்படிப்புகள் வந்து நீங்க படிக்கணும். அதை பற்றி பார்க்கும் பொழுது ஐஐடியில சென்னையில வந்து ஐஐடியில வந்து இதற்கான வேலை அந்த படி பாடப்பிரிப்பு வந்து அமைந்திருக்கு. பனாரஸ் ஹிந்து காலேஜ்ல வந்து யூனிவர்சிட்டியில வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இதற்கான படிப்பு இருக்கின்றது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதற்கான படிப்பு இருக்கின்றது. கேட் எக்ஸாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து எழுதணும், ஹையர் டிகிரி போகும்பொழுது கேட் எக்ஸாம் எழுதணும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் செக்டர்லயும் உங்களுக்கு வேலை இருக்கும், பிரைவேட் செக்டர்ஸ்ல வேலைக்கு போறதுக்கான பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, மரம் செடி வளர்ப்பு பத்தின தகவல்கள் உங்களுக்கு படிப்புல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல பிளான்ஸ் சீட்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஜெனிடிக்ஸ் விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஸ்கில் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பொறுமை உங்களுக்கு இந்த படிப்பு படிக்கிறதுக்கு, ரொம்பவே பொறுமையா நீங்க இருக்கணும். ஏன்னா முழுமையா வந்து அந்த கலாய்வெல்லாம் போகும்பொழுது நல்ல தனிமை இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமானதா, உங்களுக்கு பயம் இல்லாதவர்களா நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த துறையை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது போக வந்து ஸ்டாமினா உங்களுக்கு வந்து நிறையவே தேவைப்படும் இந்த படிப்பு படிக்கிறதுக்கு. வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்த அறிவு, வனத்துறையை எப்படி பாதுகாக்கணும், காடுகளை வந்து எப்படி வந்து பாதுகாக்கணும், இது மாதிரியான அந்த கருத்து அமைவுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து சில கல்லூரிகள்ல வந்து இருக்கு. என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ICAR என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து இருக்கு. பேசிக் குவாலிபிகேஷன் ஒன்றும் இல்லை, டுவெல்த் முடிச்சுட்டு மேக்ஸ் எடுத்திருக்கலாம், இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட நீங்க வந்து எடுத்திருக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். ஒரு 20,000-40,000 வரை இந்த கோர்ஸ் வந்து நீங்க படிக்கிறதுக்கு செலவு வந்து ஆகுது. வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்குது, ஜியாலஜிக்கல் பார்க்ல வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும், வைல்ட் லைஃப் ரேஞ்சிங் பிளேஸ்ல உங்களுக்கு வந்து வேலை இருக்கின்றது. அதே மாதிரி IFS என்று சொல்லப்படக்கூடிய இந்த படிப்புக்கு நேரடியா நீங்க வந்து தெரிவு செய்யலாம். உங்களை எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் படிச்சீங்கன்னா இல்ல நேரடியா உங்களை வந்து தெரிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அது போக மேட்டுப்பாளையம்ல தனியா இந்த ஃபாரஸ்ட்ரிக்குனே வந்து ஃபாரஸ்ட்ரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய மேட்டுப்பாளையம் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ஃபாரஸ்ட்ரி குறித்து உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்லி தராங்க. அடுத்து இருக்கக்கூடிய பிஎஸ்சி அறிவியல் துறையில காமனா இருக்கக்கூடியது இல்லாம கொஞ்சம் நிறைய மாறுதலா இன்னைக்கு வந்து எப்போதும் எடுத்து வழக்கமா படிக்கக்கூடிய துறைகள் அல்லாம மாற்று வழியில முதலே சில மாதிரி எல்லோரும் போகக்கூடிய துறைகள் இல்லாம சில மாற்று துறைகளை படிக்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஓஷனோகிராஃபி, மெல்சோகிராஃபி, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபாரன்சிக் சயின்ஸ் பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு கிரிமினாலஜியோட சேர்த்து சொல்லியிருக்கேன், பயோடெக்னாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஜெனெடிக்ஸ், பயோசயின்ஸ், மைக்ரோபயாலஜி,
அடுத்து ஃபிஷரிஸ் இது வந்து இந்த மீன்பிடி தொழில் பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. இதுல நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. உயிரியல், இயற்பியல், வேதியியல், மருத்துவம், விவசாயம் இதனுடைய கூட்டு கலவையாக தான் இந்த உயிரி தொழில்நுட்பம் படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1000 உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு. மருத்துவம் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகள்ல வந்து இதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. ஃபுட் டெவலப்பரா வந்து நீங்க போகலாம். இப்ப வந்து நோய் வருது அப்படின்னா அந்த நோயை எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படின்றது தாவரவியல், தாவரத்துக்கு தனியாகவும் தாவரங்களுக்கு விலங்குகளுக்கு இதே மாதிரி வந்து மனித உடம்புக்கும் வந்து இருக்கு இல்லையா. இப்ப இந்த இது மாதிரியான விஷயங்களுக்கு எது உதவுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி வந்து உதவுது. அப்புறம் என்விரான்மெண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மனித தேவைகளை பேசிக்கா பார்க்கும்பொழுது மனித தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணணும், எதை வச்சு பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது மனித தேவைகளுக்கு தான் அதிகமா வந்து இந்த படிப்பு வந்து உதவுது. அதே மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த துறையா இந்த துறை வந்து காணப்படுகின்றது. நிறைய உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு. ஜீன் தெரப்பின்னு சொல்லுவாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜீன் மாத்திட்டு நல்ல ஒரு மாற்று நிலையில இருக்கக்கூடிய நல்ல ஜீனை வந்து மனித உடலுக்குள்ள செலுத்தக்கூடியது. இதையும் வந்து எது சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா பயோடெக்னாலஜி வந்து கற்றுக் கொடுக்குது. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய 12th வந்து இந்த குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து பயோடெக்னாலஜி வந்து எடுக்கலாம். நிறைய ஒரு 30,000 இருந்து வந்து ஆரம்பிக்கிறாங்க. லட்சக்கணக்கில் இதுக்கு வந்து செலவு வந்து ஆகின்றது. அடுத்து மரபியல், வேதியியல் அடிப்படையில செல் இருக்கு இல்லையா, செல் திசுக்கள் இதுல இருக்கக்கூடிய தன்மையை அறிஞ்சு மனித உடலுக்குள்ள அதை எப்படி செலுத்தணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இது ரொம்பவே வந்து வரவேற்புக்குரிய ஒரு துறையாக வந்து காணப்படுகின்றது. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கேன்சர் கண்டுபிடிக்கிறாங்க வச்சுக்கோமே, கேன்சர் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு கேன்சர் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு ரிசல்ட் கொடுக்குறாங்க இல்லையா கணினி மூலமா. இந்த மாதிரியான நோய்களை கண்டறிந்து அதற்கான அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கறது தான் எந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துறை. கிளினிக்கல் டெஸ்ட் கிட்டத்தட்ட சுருக்கமா சொல்லணும்னா கிளினிக்கல் டெஸ்ட் பத்தி இங்க வந்து நீங்க வந்து படிக்கலாம். கம்ப்யூட்டர் டேட்டா உங்களுக்கு வந்து ஸ்கில், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அறிவு கொஞ்சம் நிறையவே வேணும். அடுத்து வேற எந்தெந்த துறைகள் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோ மெடிக்கல் ரிசர்ச்ல நீங்க போகலாம். அடுத்து நிறைய வேக்சின் கண்டுபிடிக்கிறது, இப்ப கொரோனா வந்து நான் சொன்ன மாதிரி 1.5 வருடமா நம்மள வந்து முடக்கி போட்டிருக்கு. இந்த கொரோனாக்கு என்னென்ன மாதிரியான வேக்சின்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம், இப்ப போட்டுட்டு இருக்கோம், இது மாதிரி வேற நோய்களுக்கு என்னென்ன வேக்சின் எப்படி எல்லாம் தயாரிக்கணும் அப்படின்றத இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. டிஎன்ஏ மேப் பண்றது இதெல்லாம் கூட இந்த டெக்னாலஜி, இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. உலகத்தையே நாளைக்கு வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு துறையாக இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறை வந்து காணப்படுகின்றது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில சொல்லிக் கொடுக்குறாங்க. காருண்யா யூனிவர்சிட்டி, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூஷன் இதுல எல்லாம் வந்து இது குறித்த தகவல்களை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்திருக்கக்கூடியது பிஎஸ்சி ஃபிஷரிஸ், மீன் வளர்ப்பு துறை. இது வந்து நிறைய மீன்பிடி தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு பட்டதாரியா நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு குலத்தொழிலாவே இருக்கும் இல்லையா. அப்ப அந்த மாதிரியான மாணவர்கள், இன்னும் ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கு. 4 வருஷம் படிப்பாக இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுது. 1 வருஷம் வந்து ட்ரைனிங்கா நீங்க வந்து நேரடியா களத்துக்கு போய் நீங்க வந்து படிக்கணும். இதுல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நீர்வாழ் உயிரினங்கள், ஒட்டு உயிரினங்கள், அதோட ஜெனிடிக்ஸ் என்ன, மரபணு மாறுபாடு என்ன, அதோட ஃபார்மிங் எப்படி இருக்கும், அதுக்கு வரக்கூடிய டிசீஸ் எப்படி குணப்படுத்துறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து இருக்கக்கூடியது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து இதுக்கான மேற்படிப்பு வந்து இருக்கின்றது. ஜாப் சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்டேட் ஃபிஷரி டெவலப்பரா நீங்க வந்து போகலாம், ஃபுட் டெவலப்பரா நீங்க வந்து போகலாம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய பிரிவுகள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு. இதோட தொடர்புடையதா வந்து நம்ம எதை சொல்லிக்கலாம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறைய காலேஜஸ்ல இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ்ல சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. வேளாண்மையியல் பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு எங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கிறத நான் முதல்ல சொல்றேன். அன்பில் தர்மலிங்கம் கல்லூரி திருச்சியில வந்து இந்த பட்டப்படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில. அடுத்து இருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மதுரையில வந்து இருக்கு. இதுல வந்து ஆண்கள் பெண்கள் சேர்ந்தே படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு வந்து விடுதி வசதியும் கூட அங்கேயே வந்து கொடுக்குறாங்க. மெரிட்ல வந்து நிறைய
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட் மூலமா நீங்க போனீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் நிறைய வந்து ஒரு 9 வகையான ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கொடுக்குறாங்க. காந்தி கிராம பல்கலைக்கழகம், அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எங்கெல்லாம் கிள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இது சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல சொல்லி கொடுக்குறாங்க. இங்க என்ன வந்து பெருசா இதுல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில் டெஸ்ட், மண்ணை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியது, எந்த மண்ணில் எது போட்டா எப்படி விளையும் அப்படின்றது, நம்ம எல்லோருமே வாழ்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இது ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் இல்லையா, நல்ல விதமா அந்த சாப்பாட்டை நச்சுப்பொருள் கலக்காம நம்ம வந்து எப்படி வந்து விளைவிக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 12th குவாலிபிகேஷன் வந்து போதுமானது. அதுல குறிப்பா அறிவியல் பிரிவு நீங்க பாடப்பிரிவு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருந்தாலே நீங்க வந்து இந்த துறையில வந்து நீங்க படிக்கலாம். 60% வந்து உங்களுக்கு மார்க் வந்து தேவைப்படுது. 20 வயசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வருஷம் வந்து இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இதோட வந்து ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் சொல்லக்கூடிய அறிவியல் பிரிவு, இந்த ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் அப்படின்றது ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன். செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்டோமாலஜின்னு சொல்லுவாங்க, அந்த சப்ஜெக்டோட இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். பூச்சிகள் சம்பந்தப்பட்ட அறிவியலை உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடியதுதான் வந்து இந்த செரிகல்ச்சர். இங்க நிறைய பட்டு புடவை எல்லாம் உடுக்குறோம் இல்லையா, இந்த சில்க் எல்லாம் எப்படி வந்து உங்க உருவாக்குறாங்க அப்படின்ற படிப்பு வந்து இந்த செரிகல்ச்சர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பேசிக்காவே அடிப்படை சம்பளமா உங்களுக்கு 40,000 வந்து சேலரி நிறையவே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறது இல்ல, இப்ப குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க. விரும்பி எடுக்கக்கூடிய படிப்புகளா இந்த படிப்பு வந்து இப்போதைக்கு அமையுது. மேட்டுப்பாளையத்துல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல வந்து இந்த ஹார்டிகல்ச்சருக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி செரிகல்ச்சருக்கு தனி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அடுத்து பிஎஸ்சி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடியது, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பேஷன் இருக்கக்கூடிய ஒரு படிப்புன்னு நான் சொல்லுவேன். வின் வான் இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளி எப்படி இருக்கின்றது அதுல குறித்த ஆராய்ச்சியை வந்து இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. சோலார் சிஸ்டம் பத்தி, முழுமையா சோலார் சிஸ்டம் பத்தி நிறைய டெக்னிக்ஸ், நியூ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதுல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து நமக்கு வந்து பயன்படுது. வேலை வாய்ப்புகள் சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய ஆய்வகங்கள்ல, அடுத்து வந்து எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ்ல, எலக்ட்ரானிக்கல் காம்பனன்ட்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு வேலை இருக்கு. அதே போல ஸ்பேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் கம்பெனிஸ்லயும் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு. நல்ல முதுகலையெல்லாம் நீங்க எதுல படிச்சீங்கன்னா ISROல கூட உங்களுக்கு வந்து, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ISROல கூட உங்களுக்கு நாசால கூட வந்து வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான சம்பளம் வந்து இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் கடினமான படிப்பு, நீங்க உங்களை அர்ப்பணித்து படித்தீர்களே ஆனால் நிச்சயமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா ISER அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கு. கொல்கத்தா, அடுத்து இருக்கக்கூடிய பாம்பே, அடுத்து வந்து கான்பூர், போபால், இதெல்லாம் வந்து இந்த நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம மாநிலம் தமிழ்நாடு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேரளால திருவனந்தபுரத்துல ISTE என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துல கூட உங்களுக்கு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. சென்னையிலையும் வந்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கு. அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜின்றது நிறைய பேர் விரும்பி எடுக்கிறது இல்லை, வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு துறை தான். மனிதர்களுடைய தோற்றம் என்ன, அவங்களுடைய வளர்ச்சி, ஆரம்ப காலத்திலிருந்து அவங்களுடைய பண்பாட்டு மாற்றம், சமுதாய பழக்க வழக்கம் குறித்த அறிவு, இதுதான் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆந்த்ரோபாலஜில வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து அறிவியல் துறை சொல்லி பார்க்கும் பொழுது ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டிசைனிங், இது நாலுமே வந்து இன்னைக்கு வரவேற்புடைய ஒரு துறையாக வந்து காணப்படுகின்றது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லி பார்க்கும்போது வெளிநாடுகள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ரிசார்ட்ஸ்ல, நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, ஏர்போர்ட்ஸ்ல, அடுத்து ஸ்டார் ஹோட்டல்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங், இன்ஸ்டிடியூஷனல் கேட்டரிங், அடுத்து ஹாஸ்பிட்டல் கேட்டரிங், இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய காத்துட்டு இருக்கு. இதுல வந்து 4 பிரிவா இதை பிரிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 4 பிரிவு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ், அடுத்து 2வது வந்து F&D சர்வீஸ், 3வது வந்து ஹவுஸ் கீப்பிங், 4வது வந்து F&D ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நிறைய தனியார் கல்லூரிகள் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதுல வந்து நீங்க துறையினுடைய கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
த்ரீ இயர்ஸ் கோர்ஸா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. டென்த் டுவெல்த்து எந்த குரூப் எடுத்து படிச்சாலும் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து பத்திரா படிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து ஆயிரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு லட்சங்கள்ல முடியக்கூடிய அளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படுது. நீங்க தனியா பிசினஸ் வந்து துவங்கிக்கலாம், அதே மாதிரி தனியா ரெசார்ட்ஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சா நீங்க வந்து வைத்துக் கொள்ளலாம். அடுத்து ஹோம் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ரொம்ப ஒரு பிளெக்சிபிளான ஒரு டிபார்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். பெண்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல துறையா நான் பார்க்கிறேன். இந்த ஹோம் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்க நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் நான் வந்து எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு தான் நான் போக போறேன் சொல்லுவாங்க இல்லையா. காசு சம்பளம் வாங்கினாலும் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கணும், அரைக்காசு சம்பளம் வாங்கினாலும் அரசாங்கத்துல இருந்து வாங்கணும் சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட் வேலைக்கு நான் வந்து போக போறேன் அப்படின்னா அப்போ நம்ம மற்ற டிகிரிஸ் எல்லாம் படிக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா ஹோம் சயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் எளிமையான விஷயங்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. இது முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி நீங்க அரசு வேலைகளை கூட வந்து நீங்க வந்து பார்க்கலாம். என்ன சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் பத்தி, மணி மேனேஜ்மெண்ட் பத்தி, லைஃப் ஸ்டைல் பத்தி, ஹைஜீனிக் பத்தி, ஹெல்த் பத்தி, அடுத்து என்விரான்மெண்டல் பத்தி, அடுத்து ஹியூமன் பத்தி, இதெல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னா இந்த ஹோம் சயின்ஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து இருக்கக்கூடியது கேர்ள்ஸ் தான் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய வாண்டடா வந்து இதை போய் படிக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஆண்களுக்கும் கூட சொல்லி கொடுக்கப்படுது. பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா டுவெல்த்ல ஒரு 50% இருந்தாலே வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணி 50% வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து சீட் வந்து அவைலபிளா இருக்கின்றது. எந்த குரூப்னாலும் வந்து எடுத்துக்கலாம். 40,000 இருந்து சேலரி வந்து லேக் கணக்குல உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேலைக்கு போகும்போது கிடைக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஸ்கில் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் மைண்ட் வந்து உங்களுக்கு வேணும், ரொம்ப பொறுமையா நீங்க வந்து இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கணும், புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்துணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில். அடுத்து வந்து பிசினஸ் தனியா நீங்க வந்து துவங்கிக்கலாம். ஹெல்த் கேர் சென்டர்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஃபுட் அனாலிசிஸா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், பேபி கேர் சென்டர்ல வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து இந்த ஹோம் சயின்ஸ்ல உங்களுக்கு காணப்படுகின்றது. டெய்ரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பால் வள தொழில்நுட்ப பாடப்பிரிவு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டெய்ரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லயே உங்களுக்கு ப்ராசஸிங் எப்படி பண்றாங்க, அடுத்து வந்து பேக்கிங்ஸ் எப்படி பண்றாங்க, இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோலரா வேலை கிடைக்கும். ரிசர்ச் அண்ட் டெவலப் ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸ்டோரேஜ் பண்ற டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது. இதுக்கு நீங்க தேவைப்படக்கூடியது இந்த பிஎஸ்சி டெய்ரி டெக்னாலஜிக்கு டுவெல்த்ல எந்த கோர்ஸ்னாலும் ஓகே தான். சயின்ஸ் படிச்சீங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கு வந்து போகலாம், இல்லை இந்த பாடப்பிரிவு வந்து நீங்க எடுக்கலாம். இது எந்த யூனிவர்சிட்டில எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து ஆந்திரால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிலையும் கூட இதை பயிற்றுவிக்கப்படுகின்றது. கேரளாவில் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்திருக்கக்கூடிய சென்னை காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல உங்களுக்கு வந்து இதுக்கான மேற்படிப்புகள் இளங்கலை படிப்புலேருந்து முதுகலை படிப்புலேருந்து எல்லா படிப்புகளும் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. நிறைவா வந்து திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலையும் வந்து இது குறித்த படிப்புகள் பட்டயப்படிப்புகள் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அடுத்த இருக்கக்கூடியது ஃபேஷன் டிசைனிங். இது ஒரு பெரிய கடல் அப்படிதான் சொல்லணும். ஒரு ஆடை வடிவமைப்பு மட்டும் கிடையாது, ஃபுட்வேரா இருந்தாலும் சரி இல்லை ஜுவல் டிசைனிங்கா இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னா படிக்கலாம். நீங்க தனியா வந்து பொட்டிக்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப ஸ்கில் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிராயிங் ஸ்கில் வந்து தேவைப்படுது, அடுத்து ஸ்கெட்சிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு தேவை, அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், ட்ரெண்டியா நீங்க யோசிக்கக்கூடியவர்களா இருக்கணும், கிரியேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஓல்ட் மாடல் இருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து ரீமாடல் பண்ணிக்கிறது, இன்னோவேட்டிவ் மைண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கணும். இதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனிங் சொல்லி கொடுக்குறாங்க, இன்டீரியர் டிசைனிங் சொல்லி கொடுக்குறாங்க, ஃபேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்வேர், அடுத்து வந்து ஜுவல் மேக்கிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைட் பை சைடா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸா வந்து சில டிகிரிஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து இதுக்கான வேலை வாய்ப்புகள் நீங்க தனியா மட்டும் இல்லாம பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு தனியா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து நீங்க ஆடை வடிவமைத்து கொடுக்கக்கூடியவர்களா வந்து நீங்க வந்து போகலாம். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இதை வந்து காத்துட்டு இருக்கு. அடுத்து மீடியா கோர்ஸ் சொல்லி பார்க்கும்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட், பிலிம் டெக்னாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கிராபிக்ஸ் அனிமேஷன், பிரிண்டர் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா, மல்டி மீடியா, 3D அனிமேஷன், நிறைய பாடப்பிரிவுகள் வந்து இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நிறைய இளைஞர்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறையாக இது இருக்கு அப்படின்னா விஸ்காம், விஷுவல் கம்யூனிகேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பட்டய படிப்பு. இந்த பாடப்பிரிவுல
என்ன தேவைப்படுது அப்படின்னா, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ரொம்ப ரசனையானவர்களா நீங்க வந்து இருக்கணும். போட்டோகிராஃபரா நீங்க வந்து இதுல போகலாம். படிச்சீங்கன்னா அதே ஆட் கம்பெனிஸ்க்கு வந்து ஆடு எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து மீடியால எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து நீங்க போகலாம். அட்வர்டைசிங் கம்பெனிக்கு வந்து நீங்க போகலாம். அடுத்து ஃபிலிம் டிரெக்ட் பண்றதுக்கு போகலாம். கிராஃபிக் டிசைனரா போகலாம். வீடியோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு நீங்க போகலாம். 3D film, animation movie, இது மாதிரியான videos creative அந்த ஜாப்க்கு கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். 3 இயர்ஸ் கோர்ஸா வந்து இது சொல்லி கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா போட்டோகிராஃபி வந்து சொல்லி கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்ல வந்து டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. தேர்ட் இயர்ல சினிமோட்டோகிராஃபி சொல்லுவாங்க இல்லையா, குறும்பட தயாரிப்பு பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டரா வந்து நீங்க வந்து போகலாம். தேர்ட் இயர்ல நீங்க பார்க்கும்பொழுது நேரடியா ஃபிலிம் டிரெக்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உடனே பெரிய படம்லாம் எடுக்க முடியாது, குறும்படங்கள் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இன்னும் மேற்கொண்டு படிக்கும் பொழுது நீங்க தனியாவே வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு சினிமா துறையில நிறையவே காத்துட்டு இருக்கு. அப்ப எம்எஸ்சி டிஸ்காம் வந்து இதுக்கு அவைலபிளா வந்து இருக்கின்றது. நிறைய யூனிவர்சிட்டியில வந்து இது குறித்து பாடப்பிரிவுகள் வந்து இருக்கு. சென்னையில, ஈரோடுல, கோயம்புத்தூர்ல, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, கிறிஸ்டியன் காலேஜ்ல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 2.5-2.5 லட்சம் ரூபாய் வர இதுக்கு செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூஷன்ல இதுக்கான படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. சத்யபாமா இன்ஸ்டிடியூஷன், நேஷனல் காலேஜ்ல மீடியா, இதுல வந்து இது சென்னையிலேயே உங்களுக்கு நிறைய காலேஜ்ல வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து அவினாஷி லிங்கம் காலேஜ்ல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜிஆர்டி பெண்களுக்கு தனியா, ஜிஆர்டி ரத்னம் காலேஜ்ல பெண்களுக்கு தனியா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. பழனிசாமி கல்லூரி ஈரோட்ல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. மதுரையில அமெரிக்கன் காலேஜ்ல, இன்னும் கோயம்புத்தூர்ல நிறைய காலேஜஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இது முடிச்சுட்டு நீங்க வந்து எப்படி எல்லாம் வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, freelancing.com அப்படின்னு சொல்றாங்க. இதுல போய் நீங்க வந்து உங்களோட பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க வந்து அதுல பதிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய அழைப்புகள் வந்து உங்களுக்கு வரும். அதன் மூலமா வந்து நீங்க வந்து நிறைய சம்பாதிக்கலாம். மீடியா இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு நிறையவே வந்து வரவேற்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம அட்வர்டைசிங் கம்பெனில உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். வெப்சைட் எப்படி வந்து கிரியேட் பண்றது இது குறித்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப நிறைய கம்பெனி வச்சிருப்பாங்க. எப்படி வந்து அவங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்ன்றது தெரியாது. அப்ப அந்த வெப்சைட் கிரியேட்டரா நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த படிப்பு முடிச்சிட்டீங்கன்னா போகலாம். அடுத்து நான் ஏற்கனவே மாதிரி ஆட் ஏஜென்சில வந்து நீங்க வந்து போகலாம். கார்ட்டூனிஸ்டா போகலாம், அனிமேஷன் டிபார்ட்மெண்ட். அடுத்து வந்து தனியாவே நீங்க வந்து பப்ளிஷரா கூட போகலாம், வெப் டெவலப்பரா போகலாம், வெட்டிங் போட்டோகிராஃபி. கிட்டத்தட்ட இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்கார வீடுகள்ல 5 லட்சம் வர அந்த வெட்டிங் போட்டோகிராஃபிக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்குறாங்க, நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். சாதாரணமாவே 1 லட்சம் வர கேட்கிறாங்க. அப்ப இந்த அதாவது நான் கஷ்டப்பட்டு படிக்க கூடாது, நான் இஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே வந்து நீங்க கொஞ்சம் ஓரளவு நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போடும் பொழுது கூடுதலாகவே உங்களுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும் பொழுது நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து காணப்படுகின்றது. இது போக விளையாட்டுத்துறை, உடற்கல்வியல் கல்லூரி தனியாகவே இருக்கின்றது. சில கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் இதற்கான வேலை இதற்கான பட்டப்படிப்புகள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து லா கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பிஏபிஎல் வந்து லாவுக்கு நீங்க வந்து போகலாம். எல்எல்எல்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி எல்எல்எம் என்பது மாஸ்டர் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து டியூரேஷன் 2 இயர்ஸ். பேச்சுலர் ஆஃப் லாக்கு வந்து டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி வந்து போதுமானது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிக்ல தான் உங்களை வந்து அவங்க எடுப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடியது வந்து பிஎல், பிஏ முடிச்சுட்டு பிஎல் வந்து நீங்க படிக்கலாம். அப்படி பிஎல் போறக்கூடியவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கோர்ஸா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி சாதாரணமா 12th நீங்க எந்த குரூப் எடுத்தாலும் வந்து போகலாம். இதுலயே நீங்க பிஎல் முடிச்சுட்டு எம்எல்க்கும் நீங்க வந்து போகலாம். டியூரேஷன் 2 வருஷம் வந்து இருக்கின்றது. இது தவிர இன்னுமாக நிறைய படிப்புகள் இருக்கு. நேரம் கருதி இவ்வளவும் உங்கள்ட்ட வந்து நான் பகிர்ந்திருக்கேன். நிறைய படிப்புகளால விரும்பிய துறைகள்ல பணியாற்றுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளை தாராளமா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள் நிறையவே நம்ம நாட்டுல வந்து இருக்கு. நீங்க தேடி போய் படிக்கிறது தான் உங்களுடைய வேலை. எங்களுடைய கோவிந்தமால் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி, நான் பெருமையா சொல்லிக்கிறேன், நான் என்னுடைய இளங்கலை படிப்பு இந்த கோவிந்தமால் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில தான் வந்து நான் படித்தேன். அதனுடைய முன்னாள் மாணவி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். தன்னுடைய தாயார் பெயர்ல, கோவிந்தமால் ஆதித்தனார் பெயர்ல துவங்கிய கல்லூரி 1987 பத்மஸ்ரீ டாக்டர் பசிவந்தி ஆதித்தன் ஐயா அவர்கள் தன்னுடைய தாயார் பெயர்ல துவங்கிய கல்லூரி தான் எங்களுடைய கோவிந்தமால் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி. எங்களுடைய சேர்மன்
திரு சி பாலசுப்ரமணிய ஆதித்தன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நேர்த்தியாக எங்களுடைய கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களோடு செயலர் டாக்டர் எஸ் நாராயணராஜன் அவர்கள், அவர்களோடு எங்களுடைய கல்லூரி முதல்வர் முத்தான முதல்வர் முனைவர் டாக்டர் போ ஜெயந்தி அவர்கள் மிக நேர்த்தியாக இந்த பெண்கள் கல்லூரியை இந்த கல்லூரி ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய கல்லூரியினுடைய மோட்டோ குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கல்வி உயர்வு என்பது எங்களுடைய கல்லூரியினுடைய நோக்கம். இது வந்து திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய சாலையில எங்களுடைய கல்லூரி வந்து அமைந்திருக்கின்றது. நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் இருக்கு. அண்டர் கிராஜுவேட் யூஜி கோர்சஸ் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு, ரிசர்ச் கோர்சஸ் இருக்கு, சர்டிபிகேட் கோர்சஸ் வந்து இருக்கு. 1987 ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன். ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 3 துறை தான் இருந்துச்சு, 8 ஆசிரியர்கள், 56 மாணவர்கள் தான் வந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 11 இளங்கலை துறை இருக்கின்றது, முதுகலை துறையில 6 துறை இருக்கின்றது, ஆராய்ச்சி தகுதியை வந்து கணிதவியல் துறை வந்து பெற்றிருக்கின்றது, 100 ஆசிரியர்களுக்கு மேல வேலை பாக்குறாங்க, இதுல 42 பேர் வந்து முனைவர் பட்ட பெற்றவர்களாக இருக்காங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் வந்து எங்களுடைய கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த 33 வருஷத்துக்கு முன்னால இந்த கோவிந்தமால் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி இந்த புறத்துல அந்த திருச்செந்தூர் நகர்ப்புறத்துல வந்து இல்லைன்னா நிறைய கிராமப்புற பெண்கள் வந்து கல்வி அறிவு பெற்றிருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. இன்னைக்கு சில கல்லூரிகள் வந்திருந்தாலும் கூட ஆரம்பத்துல தான் பிறந்த அந்த காயா மொழி அதை சுற்றி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கிராமப்புற பெண்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும் அப்படின்ற உயரிய நோக்கோடு உருவான கல்லூரி தான் இந்த கல்லூரி. அண்டர் கிராஜுவேட் சொல்லி பார்க்கும் பொழுது பார்ட் 1 தமிழ், அராபிக், ஹிந்தி வந்து பார்ட் 1 சொல்லி கொடுக்குறாங்க, பார்ட் 2 ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பார்ட் 3 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வருது. இளங்கலை பாடப்பிரிவு சொல்லி பார்க்கும் பொழுது பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம்ல பேட்ச் 1 பேட்ச் 2 இருக்கு. அது போல பிபிஏ பிசிஏ என்ற பாடப்பிரிவுகளும், போஸ்ட் கிராஜுவேட்ல எம்ஏ தமிழ், எம்ஏ ஆங்கிலம், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்காம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸும், ரிசர்ச் கோர்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது பிஹெச்டி தகுதியை வந்து பிஹெச்டி ஆராய்ச்சி தகுதியை கணிதவியல் துறை வந்து பெற்றிருக்கின்றது. இங்க நாங்க வந்து பிஹெச்டி படிச்சுக்கலாம் நீங்க. இதுல வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 சர்டிபிகேட் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. காந்தியன் தாட் எக்ஸாம், வெர்மிகல்ச்சர் டெக்னாலஜி, பிசினஸ் கம்யூனிகேஷன், யோகா, ஃபுட் கெமிஸ்ட்ரி அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய 5 சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஹைலைட் சொல்லி பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 தரம் வாய்ந்த ஆசிரியர்களால சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி எங்களுடைய கல்லூரி. 42 ஆசிரியர்கள் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. கடந்த ஆண்டு 5 மாணவிகள் வந்து ரேங்க் ஹோல்டரா வந்து தங்கப்பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கீழ் இயங்கக்கூடிய இந்த கல்லூரியில நிறைய மாணவர்கள் வந்து ஆண்டுதோறும் தங்கப்பதக்கங்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது 1316 பேர் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸா இருக்காங்க. 81 கோல்ட் மெடல் வந்து இருக்காங்க. தன் நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து இதுல எங்களுடைய கல்லூரிகள்ல இருக்கு. அலுமினி அசோசியேஷன், அடுத்து வந்து விமன் வெல்ஃபேர் செல், குயிஸ் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அசோசியேஷனுக்கு மேல வந்து செயல்பட்டு இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் எங்களுடைய கல்லூரி கொடுத்துட்டு இருக்கு நான் சொன்னேன். இது யூஜி பிஜி மெயின் பிளாக், அடுத்து யூஜி லெபார்டரிஸ், முதுகலை ஆய்வகங்கள், இது எங்களுடைய கல்லூரியினுடைய நூலகம். ஆண்டுதோறும் சிறந்த முறையில இந்த நூலகத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட் யூசர் அவார்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நல்ல சிறப்பாக வெளியில செல்லக்கூடிய கல்வித்தரத்தோடு மற்ற கலைகளையும் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவார்ட் வந்து கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எங்கேயும் நிறைய வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் கூட வந்து நம்முடைய கல்லூரியில விடுதியில தங்கி பயில்றாங்க. நல்ல பாதுகாப்பான பெண்கள் பெண்கள் செக்யூரிட்டி இளங்கலை முடித்து முதுகலை முடித்து நேர்முக தேர்வு வெளியில் எதிர்கொள்வதற்கு மாதிரியான ஒரு நேர்முக தேர்வினை எங்களுடைய கல்லூரி ஆண்டுதோறும் நடத்தி கொண்டு வருகின்றது. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும் பொழுது 2021 பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனிஸ்ல எங்களுடைய மாணவர்கள் வேலைக்கு போயிருக்காங்க. டாடாலையும் அதே போல வந்து இன்போசிஸ் பிரைவேட் லிமிடெட்லையும் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு 3 மாணவர்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு குவாலிட்டி இன்ஜினியர் ட்ரைனி என்ற இந்த வேலை வாய்ப்பை வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் தான் நாங்க பதிவு பண்றோம்.
அதே மாதிரி இன்னும் கூட மட்டமான துறைகள்ல பேங்க்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்ல ஆசிரியரா வந்து பல இடங்கள்ல எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய முத்திரையை பதித்துக் கொண்டு வருகிறார்கள். 5 விதமான ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறோம். உழவர் ஸ்காலர்ஷிப், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், எஸ்சி ஸ்காலர்ஷிப், சிங்கிள் சைல்டு அதாவது பெண் குழந்தைங்க தனியா ஒரே ஒரு பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது பிஜி ஸ்டூடெண்ட் பிஜி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைன்ல அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து பாத்துக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க வந்து எங்களுடைய கல்லூரிக்கு விண்ணப்பிக்கலாம். என்கொயரி நம்பர் பாருங்க 0469241 2429 2 2 0 5 2 5 2 2 0 5 2 5 2 2 0 5 3 3. இந்த எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். இமெயில் ஐடி gcw87@gmail.com. நிறைவாக நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாருக்குமே வந்து தெரியும், நிலால முதன் முதல்ல கால் வைத்த நபர். நீல் ஆம்ஸ்ட்ராங் பத்தி சொல்லும் பொழுது நிலால யார் முதன் முதலா கால் வைக்கிறதுக்காக போன மனிதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கைன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர். அப்பல்லோ விண்கலம், அமெரிக்கா அப்பல்லோ விண்கலத்தை வந்து நிலவுக்கு அனுப்புகின்றது. முதலாவதாக நாசால இருந்து வந்து ஒரு அழைப்பு வருகின்றது, ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. நிலவுல முதன் முதலா ஆல்கைன் நீங்க வந்து காலை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தடத்தை வந்து பதிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. கொஞ்சம் யோசிக்கிறாரு ஆல்கின் வந்து முதன் முதல்ல கால வைக்கிறதுக்கு எப்படியான ஒரு சூழல் வந்து அங்க இருக்கும் அப்படின்றது தெரியாம அவர் கொஞ்சம் யோசிக்கின்றார். மீண்டுமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. யாருக்கு வந்து துணை பைலட்டா, அவர் வந்து முதல்ல வந்து அந்த அப்பல்லோ விண்கலத்துக்குள்ள முதல் பைலட் வந்து நம்ம ஆல்கின், இரண்டாவது துணை பைலட்டா போனவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு வந்து அழைப்பு வருகின்றது, அதே போல கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால பதிய வைக்க சொல்றாங்க. உடனடியாக சற்றும் யோசிக்காம தன்னுடைய கால் தடத்தை நிலவுல வந்து முதன் முதல்ல அவர் வந்து பதியப்படுத்துகின்றார். நம்முடைய வரலாற்றுல யாரு வந்து நிலவுல கால வச்சாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி சொல்றோம்னா அடிப்படை காரணம் என்ன, வாய்ப்பு வரும்பொழுது அது சரியாக நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பு மாணவ குழந்தைகளே, உங்களுக்கு வரலாற்றுல ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கின்றது, ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வரலாற்று பக்கத்தினை, உங்கள் பெயரினை, இந்த உலகத்தையே வாசிக்க வைக்கக்கூடிய பொறுப்பு யாருடைய கரங்கள்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய கரங்கள்ல தான் இருக்கு. வள்ளுவர் கூறியபடி தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று கூறுவார்கள். தான் படிக்காத படிப்பையும் தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ஒரு காலத்துல பார்க்கும் பொழுது படிக்க வைக்கணுமான்னு யோசிச்சாங்க, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, எதை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டு உங்களுடைய முத்திரையை பதித்து நல்ல வேலை வாய்ப்புகளை பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றி அடைய வேண்டும். படித்து முடித்து உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல குழந்தைங்களா வந்து நடந்துக்கோங்க. பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், குழந்தைங்க விரும்பக்கூடிய துறைகள்ல வந்து அவங்களை நீங்க படிக்க வைக்கிறது உறுதியாயிடுச்சு. அவங்க விரும்பக்கூடிய துறைகளை நீங்க படிக்க வச்சீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வந்து காத்துட்டு இருக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி குழுமத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை அமைதியாக என்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த மாணவ கண்மணிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பத்தி வந்து கேட்டிருந்தாங்க, நான் ஏற்கனவே வந்து சொன்னதுதான். நிறைய காலேஜஸ்ல வந்து இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு இருக்கு. இதுக்கு என்ன ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி முடிச்சு நான் சொன்ன மாதிரி 4 வருஷம் படிப்பா வந்து இருக்கு. பிஎஸ்சி முடிச்சு ஃபர்தரா நீங்க வந்து எம்எஸ்சி படிக்கும் பொழுது நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. இதுல வந்து வேற என்னெல்லாம் வந்து உள்ள சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில் சயின்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, மைக்ரோ டெக்னாலஜி பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, ஃபுட் டெக்னாலஜி பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, ஜெனிடிக்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, அடுத்து பிளான்ஸ் சீட்ஸ் கிராப்பிங் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு ஒரு மாணவர் கேட்டிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மட்டுமாக இருக்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சாட் பாக்ஸ்ல நீங்க அனுப்புனீங்கன்னா இன்று மாலைக்குள் எங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில்களை நாங்கள் வழங்குகின்றோம்.
கலை மற்றும் அறிவியல் சார்ந்த பல துறைகளில் உள்ள பாடப்பிரிவுகள் குறித்தும் காத்திருக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் பல பயனுள்ள கருத்துக்களை மாணவ மாணவர்களின் மேற்படிப்பிற்கு வழிகாட்டும் வகையில் நில மிக எளிய நடையில் பகிர்ந்து கொண்ட முனைவர் வி லக்ஷ்மி நாராயணின் உதவி பேராசிரியர் தமிழ்துறை கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி அவர்களுக்கு நன்றி. கலை மற்றும் அறிவியல் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருக்குமாயின் 9489889 என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் வெபினார் செல் 2020@gmail.com என்ற மின்னஞ்சல் வழியாகவும் உங்கள் கேள்விகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான பதில்களை துறை சார்ந்த வல்லுநர்கள் பதிவு செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தினத்தந்தி ஆதித்தனார் கல்வி நிறுவனம் இணைந்து நடத்தும் மேற்படிப்பு வழிகாட்டும் கருத்தரங்கிற்கு இணையவழி மூலமாக இணைந்திருக்கும் மாணவர் மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தினத்தந்தி வாசகர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிறுவனம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாம் நாளை காலை 10:30 முதல் 11:15 வரை கல்வியல் சார்ந்த கருத்துக்களையும் 11:15 முதல் 12 வரை உடற்கல்வியல் சார்ந்த கருத்துக்களையும் 12:00 முதல் 12:45 வரை ஆசிரியர் பயிற்சி சார்ந்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள உள்ளோம். மீண்டும் இணைந்திருப்போம் இணையவழியாக நாளை காலை 10:30 முதல். நன்றி. தினத்தந்தி குழுமம் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தை உருவாக்கி சிறப்பாக வழிநடத்தி வருகிறது. அவை மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் கல்வி கோவிலாக திருச்செந்தூர் கடல் அருகே அமைந்துள்ளது. இதில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் பரந்த இட வசதியும் நவீன கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன. இதனை தொடங்கியவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். ஆதித்தனார் கல்வி நிறுவனம் மாணவர்களுக்கு தரமான உயர்ந்த கல்வியை வழங்குவதை லட்சியமாக கொண்டிருக்கின்றன. அந்த உன்னத நோக்கத்தால் ஆடம்பரமின்றி சத்தமில்லாமல் சாதனைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. மாணவ மாணவிகள் இங்கே பட்டை தீட்டப்படுகிறார்கள். அவர்களது உடல் வலுவையும் அறிவாற்றலையும் மேம்படுத்தி அவர்களை சிறந்த குடிமகன்களாக உருவாக்கி இந்த சமூகத்திற்கு வழங்குகிறது. அவர்களது எதிர்கால தேவைக்காக வேலை வாய்ப்பிற்கும் வழிகாட்டுகிறது. இந்த கல்வி நிறுவனம் அனைத்தும் தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்றிதழ் தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் தேசிய செவிலியர் நிறுவனங்களின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் செவிலியர் கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரி தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனம் தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது. 1965 ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவருமே ஆராய்ச்சியில் ஆற்றலும் அனுபவமும் கொண்டவர்கள். முனைவர் பட்டம் பெற்றவர்களும் கல்வி சேவையில் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தை சார்ந்த கல்லூரிகளில் கருத்தரங்குகளும் மாநாடுகளும் பயிற்சி பட்டறைகளும் நடத்தப்படுகின்றன. ஆய்வகங்கள், நூலகங்கள், விளையாட்டு மைதானங்கள், விடுதிகள், உணவகங்கள் போன்ற அனைத்து விதமான உள்கட்டமைப்பு வசதிகளையும் இவை பெற்றிருக்கின்றன. ஆதித்தனார் கல்வி நிறுவனம் பல முக்கியமான நிறுவனங்களோடு வேலை வாய்ப்புக்காக ஒப்பந்தமிட்டுள்ளன. ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களும் இதர நிறுவனங்களும் ஆண்டுதோறும் வருகை தந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. பாதுகாப்பும் அமைதியான சூழலும்
வசனம் கொண்ட விடுதிகள் இங்கு சிறப்பாக செயல்படுகின்றன. மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உணவகங்களும் இயங்குகின்றன. அனைத்து கல்வி நிறுவனத்திற்கும் சிறப்பான பேருந்து வசதிகளும் உள்ளன. ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தின் தேசிய மாணவர் படை வீரர்கள் ஆண்டுதோறும் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பிலும் கலந்து கொண்டு சாதனை படைக்கிறார்கள். பெருமை மிகுந்த ஆதித்தனார் கல்வி நிறுவனம் தொடர்ந்து சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆதித்தனார் கல்வி நிறுவனம் உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. Thank you.
தினத்தந்தி குழுமம் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தை உருவாக்கி சிறப்பாக வழிநடத்தி வருகிறது. அவை மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் கல்வி கோவிலாக திருச்செந்தூர் கடல் அருகே அமைந்துள்ளது. இதில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் பரந்த இட வசதியும் நவீன கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன. இதனை தொடங்கியவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். ஆதித்தனார் கல்வி நிறுவனம் மாணவர்களுக்கு தரமான உயர்ந்த கல்வியை வழங்குவதை லட்சியமாக கொண்டிருக்கின்றன. அந்த உன்னத நோக்கத்தால் ஆடம்பரமின்றி சத்தமில்லாமல் சாதனைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. மாணவ மாணவிகள் இங்கே பட்டை தீட்டப்படுகிறார்கள். அவர்களது உடல் வலுவையும் அறிவாற்றலையும் மேம்படுத்தி அவர்களை சிறந்த குடிமகன்களாக உருவாக்கி இந்த சமூகத்திற்கு வழங்குகிறது. அவர்களது எதிர்கால தேவைக்காக வேலை வாய்ப்பிற்கும் வழிகாட்டுகிறது. இந்த கல்வி நிறுவனம் அனைத்தும் தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்றிதழ் தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் தேசிய செவிலியர் நிறுவனங்களின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் செவிலியர் கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரி தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனம் தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது. 1965 ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவருமே ஆராய்ச்சியில் ஆற்றலும் அனுபவமும் கொண்டவர்கள். முனைவர் பட்டம் பெற்றவர்களும் கல்வி சேவையில் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தை சார்ந்த கல்லூரிகளில் கருத்தரங்குகளும் மாநாடுகளும் பயிற்சி பட்டறைகளும் நடத்தப்படுகின்றன. ஆய்வகங்கள், நூலகங்கள், விளையாட்டு மைதானங்கள், விடுதிகள், உணவகங்கள் போன்ற அனைத்து விதமான உள்கட்டமைப்பு வசதிகளையும் இவை பெற்றிருக்கின்றன. ஆதித்தனார் கல்வி நிறுவனம் பல முக்கியமான நிறுவனங்களோடு வேலை வாய்ப்புக்காக ஒப்பந்தமிட்டுள்ளன. ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறை நிறுவனங்களும் இதர நிறுவனங்களும் ஆண்டுதோறும் வருகை தந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. பாதுகாப்பும் அமைதியான சூழலும் கொண்ட விடுதிகள் இங்கு சிறப்பாக செயல்படுகின்றன. மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உணவகங்களும் இயங்குகின்றன. அனைத்து கல்வி நிறுவனத்திற்கும் சிறப்பான பேருந்து வசதிகளும் உள்ளன. ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தின் தேசிய மாணவர் படை வீரர்கள் ஆண்டுதோறும் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பிலும் கலந்து கொண்டு சாதனை படைக்கிறார்கள். பெருமை மிகுந்த ஆதித்தனார் கல்வி நிறுவனம் தொடர்ந்து சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆதித்தனார் கல்வி நிறுவனம் உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.